நேதே, பாலு நீ என் பேரை சொல்லி கூப்பிடுற? பாலின்னு சொன்னேன் சாமி. சரி சரி. என்ன பால் ரொம்ப தண்ணியா இருக்க? நேற்றுக்கு ராத்திரி மாடி இருக்க ஓவரா தண்ணியை குடிச்சிருச்சு, அதனாலதான் தண்ணி நீ கொஞ்சம் அதிகமா இருக்கு. உங்க உடம்புல சர்க்கரை இருக்கான், அதான் டாக்டர் சர்க்கரை சேர்க்கப்படாதுன்னு சொல்லிருக்கார். நீயே இல்லாமல் திராவநாதன் இருப்பன், ஆனால் சர்க்கரை இல்லாமல் இருக்க மாட்டார். மரியாதை கூட இல்லாம இன்னைக்கு மானம் போறது அத்தின் பேருக்கு போகாத மானம் நோக்கு போறதோ
உட்கார்ந்த இடத்துலயே நோக்கு எல்லாம் நடக்கணும்டா. பேசாம ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கும். நீ கேக்குறப்ப எல்லாம் கண்ட துணியும் எடுத்து கொடுப்பா. அப்புறம் அவ கேக்குறப்பா நான் பட்டுப்புடவையா வாங்கி கொடுத்துருக்கணும். இந்த ஆத்துக்கு ஒரு அத்தையும் பேர் போறாதோ. தொழிலா வச்சுட்டேன். 100 பங்களா, 4 ஆபீஸ், கடிகாரத்துக்கு 1 ரூபாய். காலண்டர் கிளி, கடிகாரத்தையும் காலண்டரையும் பார்த்து வேலை செஞ்ச காலம் எல்லாம் மலையேறி போச்சு. பேச்ச சுருக்கி வேலைய பெருக்கு. 1 ரூபாய் எடுக்க 1 மணி நேரம். மிஸ்டர் சோமோ, மேனேஜர் வாண்ட்ஸ் யூ. இப்பதானே ஆபீஸ்க்குள்ளே வந்திருக்கிறேன். இரே, ஐயய்யய்யா. மார்னிங் சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. மிஸ்டர் சோமோ, இது என்ன ஆபீஸா? இது லவ்வர்ஸ் பார்க்கா? அவனவா லவ் பண்றதுக்காகவா லேடிஸ் அப்பாயின் பண்ணிருக்கோம்? நீ சுகுணாட்ட தவறா நடந்திருக்க, அதனால உன்னை சஸ்பெண்ட் செய்திருக்கேன். நெத்தில விபூதி, குங்குமம், அமக்கிடமா இருக்கா? வர வழியில அத்தையும் பேரை பார்த்தேன், கோயிலுக்கு போறான்னு போயிட்டு வந்தேன். அது விட்டு இல்லக்காமோ, நம்ம நானா இல்ல பிள்ளை சுரத்தங்க விட்டான். எதுக்கு இருக்கட்டும்னு பாதி மூடி நான் எடுத்து வந்துட்டேன். கன்றாவி, நீக்கு மானம் போறது. சூரத்தேங்க வேற பொறுக்க ஆரம்பிச்சிட்டா? சத்தியமா பொறுக்கலக்காமோ, எடுத்துன்னு வந்த அவ்வளவுதான். தேங்காய் உடைச்ச வேகத்துல ஒரு மூடி அப்படியே குடுமையோட என் காலடியில வந்து விழுந்துட்டு. உடனே உங்க குடுமையோட அது காலடியில விழுந்துட்டாக்கும்? இல்லக்காமா, முதல்ல தேங்காய் முடிதான் எங்கிட்ட ஓடி வந்தது. அப்புறம் அதுகிட்ட நான் ஓடி போனேன். அது கொஞ்சம் தூரம் ஓடி வந்தது, நான் கொஞ்சம் தூரம் ஓடி போனேன். அதோட அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வந்துட்டேன். சமத்து சினுடாதீங்க, உள்ள கொண்டு போய் வைங்க. உனக்கு தேங்காய் தொகையில் பிடிக்குமேனு தான் கொண்டு வந்தேன். நானு தேங்காய் நல்லா இருக்கு, ஓரத்துல கொஞ்சம் கடிச்சு பார்த்தேன். சரி சரி. என்ன உங்க பனியம் ஒண்ணு கை வச்சது அடுத்த ஆத்துல விழுந்துன்னு சொன்னீங்களே, எடுத்துட்டு வந்துட்டீங்களோ? போய் பாத்தங்காம, அங்க என் பனியனை காணாம், வேற ஏதோ ஒரு பனியன் இருந்தது. ஓசப்படாம தூக்கிட்டு வந்துருச்சேன் நானு. அளவு சரியா இருக்கா இனிமேதான் பாக்கணும். சரி சரி. அப்படியே நம்ம கொல்ல கிணத்து பக்கெட் எடுத்துன்னு வந்து உள்ள வச்சிடுங்க. முந்தானா எதிர்த்தாத்துல யாரோ திருட்டு கட்டையில போறவன் பிளேடால கை தடுத்து பக்கெட் எடுத்துன்னு போயிட்டான். எதிர்த்தாத்து பக்கெட் எடுத்துக்கிட்டு போயிட்டான். ஆமாண்ணா, அவத்துல 2 நாள் இரவலா கேட்டான்னு சொல்லிட்டு நம்மாத்து பக்கெட்டு தான் அவளை கொடுத்திருந்தேன் நானு. நீ கவலைப்படாத காமு, நான் அவாத்துக்கு போய் யாரும் இல்லாத சமயமா பார்த்து வேற ஒரு பக்கெட்டு தூக்கிட்டு வந்துடுறேன். பக்கெட்டு கிடைக்கலனாலும் ஏதாவது ஒரு பாத்திரம் கொண்டு வந்துடுறேன் காமு. காமு காமு காமு, மூச்சு விடு காமு. 4-5 டபரா டபுள் எல்லாம் தூக்கிட்டு வந்துடுறேன் காமு. நாயுடு, ரிட்டையர் ஆனதுல இருந்து யாருமே என்ன மதிக்க மாட்டாளோன்னு ஏற்கனவே மனசுக்குள்ள ஒரு பயம் வளர்ந்துருக்கு. நீ வேற அத்தத்தை சொல்லி குழப்பாத, நல்லதா ஏதாவது சொல்லும். நல்லதே சொல்ற, நாராயணன் ஜாதகத்தை எடு. எதுக்கு? நம்ம கிளிமூக்கு கிருஷ்ணமூர்த்தியர் மகளுக்கு மாப்பிள தேடிக்கிட்டு இருந்தா, அப்ப நம்ம நாராயணன் ஞாபகம் வந்தது. வந்தேன். கபு கபு, என்னப்பா? நம்ம நானா ஜாதகத்தை நாயுடு கேட்கிறார். மஞ்சள் தருவி எடுத்து கொடு. நான் கல்யாணமே வேண்டாம் சொல்லிட்டு இருக்கேன். வேண்டாம் தானே சொன்னா? இந்த காலத்து பசங்க கல்யாணம் வேண்டாம்னு சொன்னா என்ன அர்த்தம்? கல்யாணத்துக்கு அப்ளிகேஷன் போடுறான்னு அர்த்தம். நாயுடு பேசிட்டு இருக்கோ, ஸ்ரீராம் ஜெயத்தை எழுதி முடிச்சுட்டு வந்துடுறேன். இங்க எழுத முடியாதா? யாருக்கும் கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாது. ரோட்ல ஒரு பாறாங்கல் கிடக்குறது, அது யாருமே பார்க்க மாட்டேங்கிறா. அப்புறம் நான் தான் கவனிச்சு இது யார் கால தடிக்க முடிஞ்சு போறாங்க சொல்லிட்டு அதை தூக்கி மூலையா எரிஞ்சேன். மேய்க்க தெரியும்னா உங்க பொறுப்பு அக்கறையும் அலாதி. ஆமா மாப்பிள, இன்னொரு நல்ல காரியம் செஞ்சதா சொன்னீங்க, அது என்ன? சொல்றேன், இந்த ஊர்ல யாருக்குமே கொஞ்சம் கூட இறக்கமே கிடையாது சார். ரோட்ல பாவம் ஒரு ஆளு ரத்தம் சொட்ட சொட்ட விழுந்து கிடக்குறான், அவரை யாரும் கவனிக்க மாட்டேங்கிறான். நான் தான் அவனை பார்த்து ஒரு ரிக்ஷால ஏத்தி உட்காந்து வச்சு அவன் வீட்டுல கொண்டு போய் விட்டு வந்தேன். உங்களுக்கு ரொம்ப இளையன மனுஷன்தான். உங்க இறக்க குணம் வேற யாருக்கு குணம்? ஆமா, அந்த ஆளுக்கு எப்படி அடிபட்டுச்சு? நான் தூக்கி போட்ட கல்லு அவன் மேலதானே போய் விழுந்தது, அடிபடாம இருக்குமா? மாப்பிள, நீங்க செஞ்ச நல்ல காரியம் இத்தனையும் பண்ணிப்புட்டு உத வாங்காம உருப்படியா வீடு வந்து சேர்ந்தீங்களே, அதுதான். சோமோ, எது காரணத்தால
உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்கிட்ட பணம் கிடையாது, இப்போ பெரிய கர்ண பிரபு. அது இல்லடா, நம்ம ஆபீஸ்ல நானே உன கேட்கணும் இருந்தேன். காதலுக்கு மதிப்பு வச்சு கடைசியில படிஞ்சிட்டாரு. அவளுக்கு தெரியுமே, காலை சுத்தின பாம்பு கடிக்காம விடாதுன்னு அவளுக்கு தெரியுமே. அவ காதலுக்காக எலக்ட்ரிக் ஒயர்ல மாட்டிக்கிட்ட காக்கா மாதிரி நான் துடிக்கிறத பாக்க சகிக்கலன்னு தானே சொன்னான். விஷயமா அவங்க அம்மாவை போய் பாக்க சொன்னாரா? அதுக்காக போயிருந்தேன். அவங்க அம்மாவை பார்த்ததும் அம்மாவே பெட்டர் தோணித்த. குறுக்க பேசாதே. என் காதல் தெய்வத்தை ஈன்றெடுத்த அந்த தொப்ப குளத்தை, அந்த தாய் குளத்தை பார்த்தேன். வீட்டுல யாரும் இல்லீங்களா? அதான் நான் இருக்கேன், சுகுணாவோட அம்மா. சுகுணா தான் என்ன வர சொல்லிச்சு. நீ யாரு? சுகுணா வர சொல்லி தாங்க வந்தேன். நானா வல்லிக்கு உன் பேர் என்ன? சோமு. வந்ததுல இருந்து நின்னுகிட்டே இருக்கேன், கொஞ்சம் உட்காரலாங்களா? உட்காரு, பரவாயில்ல, சேர்ல உட்காரு. உங்களுக்கு மரியாதைன்னா ரொம்ப பிடிக்கும்னு சுகுணா சொல்லிச்சு. அது கழுத இது. எஸ் எஸ் ஐ நோ ஐ நோ. சுகுணா சுகுணா என்னம்மா? வாங்க வாங்க. அம்மா இல்ல, உங்களை பார்த்து அவ்வளவு இளமையா இருக்கு, அதுக்காக சொன்னேன். இப்ப என் பொண்ண பத்தி பேசுறோம். ஆமா, மாசா மாசம் அவ சம்பளத்தை கொண்டு வந்து என் கையில கொடுத்துடணும். அவ கண்ணு கலங்கவே கூடாது. வெங்காய நறுக்கி கண்ண தண்ணி வந்தா கூட இங்க வந்துடுவா. நான் வீட்டுல வெங்காயம் வாங்குறதே நிறுத்திடுறேங்க. அம்மா இருக்காங்களே, பரவாயில்லையா? ஆமா, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் உங்க கால வேணும். அத்தே, இப்ப விழுந்தவன் கடைசி வரைக்கும் இப்படியே இருப்பேங்க. சரி சரி, இப்ப சுகுணாவோட வருங்கால மாமியார் உங்க அம்மா என்ன சொன்னா? சொன்னாங்களே, எங்க அம்மா கிட்ட போய் என் காதல் விஷயத்த சொன்னேன். உடனே அவங்க, உனக்கு என்ன தைரியம் இருந்தா நீயே பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ற அளவுக்கு வந்துட்ட? ஏண்டா பெத்தவங்க நாங்க கல்லாட்ட இருக்கும் போது உனக்கு எப்படிதான் மனசு வந்தது? என்னங்க என்னங்க இதெல்லாம் கேட்கப்படாதா? அலமேலே, ஊருக்குள்ள எங்க பொறுத்த வரைக்கும் குடநாயகம், உன்னை பொறுத்த வரைக்கும் நான் ஜடநாயகம், அவனை பொறுத்த வரைக்கும் நான் மடநாயகம். எனக்கு ஏன் இந்த வம்பு? ஏடாப்பா, பத்திரிகையில உன் பேரை போட்டுக்க போறியே, இன்சியல்ல என் பேர் வருதா? வேற வழி, ஊருக்கா போட்டு தொலைக்கணுமே. ஊருக்காகத்தா, நான் பெத்ததை ஒத்துக்கல. மூடுங்க பாய. இங்க பாரு, நம்ம குடும்பத்தோட நிலைமை என்ன? கைய முன்னிட்டாரடா கரணம் போடணும். இப்படி இருக்கும் போது வேற வாடுறவளை கொண்டு வரேன்னு சொல்றியே, இது நியாயமாடா? நான் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கிறது பெத்த அம்மாவுக்கே பிடிக்கல. ஐயோ, இப்படி ஒரு அப்ப கொடநாயுடு மடநாயுடு கடலையை தின்னுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பேக்காரா. கடலை தின்றது ஒரு கலடா. எப்பவும் முதல்ல ஒரு நாள் நல்ல கடலையா எடுத்து வச்சுக்கணும், இல்லைன்னா கடைசி கடலை சொத்த. என்ன சொல்றீங்களா? கடலை சொல்றீங்களா? என்கிட்ட வராத இந்த பாரு, அந்திம செலவுக்கு எவங்க எதிர்பார்க்காம 199 ரூபாய முடிஞ்சு வச்சுக்கிட்டே வாழ்க்கை நடத்துறவன். இந்த பாரு, எங்களை மீறி எவகத்திலேயாவது 3 முடிச்சு போடணும்னு நினைச்ச முடிவா சொல்றேன். என் முடிவுக்கு அப்புறம் தான் அது நடக்கும். அப்படின்னு சொல்லி எங்க அப்பாவும் கையை கழுவி விட்டாரு. எங்க அம்மா ஒத்துக்கல. நாராயணா, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்னடா? வர வெள்ளிக்கிழமை சுகுணாவை அழைச்சுக்கிட்டு போய் நான் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க போறேன். ரெஜிஸ்டர் தேடுறியா? இந்த கல்யாணம் நடந்து முடிக்கிற வரைக்கும் இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது. நம்ம ரெண்டு பேருக்குள்ள மட்டும் இருக்கணும். அது எப்படி ரெண்டு பேருக்குள்ள இருக்க முடியும்? நான் ஒருத்தர் இருக்கேன், வேணும்னா நம்ம 3 பேருக்குள்ள இருக்கட்டும். ஐயோ, அதேம்பர நீங்க எப்ப வந்த? சோமு சார் அவர் மாமியார் காலில் படாறு விழுந்தார, அப்பவே நான் வந்துட்டேன். சோமு சார், நீங்க பண்ணதுதான் ரொம்ப கரெக்ட். நல்லா நீயும் கூடிய சீக்கிரம் சோமு சார் மாதிரி ஒரு மாமியார் காலில் போய் படாறு விழ போற. கீழே ஒரு கல்யாணம் பேச்சு ரொம்ப தீவிரமா அடிபட்டு இருக்கு. கல்யாணமா? அத்திமே, என்னடா என்னோட கல்யாணம் என்னடா உனக்கு? ஏன் இப்படி பயப்படுற? என்ன போற கல்யாணமே வேண்டாங்க. அத்திம்பேர், நான் கற்பனை பண்ற மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அவ எப்படி இருக்கணும் தெரியுமா? இடுப்பு வரைக்கும் எலிசபெத் டெய்லர், இடுப்புக்கு மேல ரிச்சர்ட் பேட்டன், இடுப்புக்கு மேல ஜீனத் தமாஸ். மொத்தத்துல என் பொண்டாட்டியை பார்த்தா அப்படியே ஒரு அடல் சொல்லி படம் பாக்குற மாதிரி இருக்கணும். பொண்டாட்டி அடல் சொல்லி படம்
அப்போ உங்களுக்கு குழந்தை பிறந்தா அம்மாவை பார்க்கவே முடியாது. சரி எதுக்கும் நான் போய் காம கிட்ட இப்ப நீ சொன்ன மாதிரி ஒரு பொண்ணு பாத்திரம் சொல்றேன். கரெக்டா சொல்லிடுறேன். இடுப்புக்கு மேல செய்யணும் அப்படின்னு கீழே காதல் பட்சா சுகுணா, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன உடனே அதிர்ஷ்டம், எனக்கு ஆபீஸ்ல இன்க்ரிமெண்ட் கிடைக்க போகுது. நீ என்ன கல்யாணமே பண்ணிட்டு நான் பெரிய ஆபீசரா போயிடுவேன். அப்புறம் நம்ம ரெண்டு பேருடைய நிலைமையும் ஓங்கி உலகந்த உத்தமன் வேறுபாடி சீனிவாச பெருமாளே, உன்னுடைய பாதார விந்தத்தில் என்னுடைய சிறந்தாழ்த்தி வணங்குகிறேனப்பா. பெருமாள் சேவிக்கிறதுக்கு இதை விட நல்ல வார்த்தை ஏதா? நீங்க தேவையே மாட்டீங்க. எங்க போறேன் போகும்போது எங்க போறேன்னு கேட்கறீங்களே, போற காரியம் உருப்பிடுமா? ஆமா போன உடனே இப்ப கல்யாணம் பண்ணிக்க போற, உருப்பிடாது. சுகுணாவை கல்யாணம் பண்ணிக்க போற விஷயம் தெரிஞ்சு போச்சா? அப்பா அப்பா சும்மா தமாஷி தான் கேட்டீங்க. என்ன ரொம்ப கம்பல் பண்ண அப்புறம் நான் காசிக்கு சாமியாரா போயிடுது. கல்யாணம் பண்ணிட்டு காசிக்கு போடா. நோக்கு என்னடி தெரியும்? நோக்கு என்ன தெரியும்? நேக்கு எல்லாம் தெரியும். நோக்கு ஒண்ணுமே தெரியாது. நோக்கும் நேக்கும் என்னடா தெரியும்? பாண்டு பயலே ஒரு மாட்டு பொண்ணு வந்து நோக்கும் நேக்கும் என்னடா தெரியும்? பாண்டு பயலே ஒரு மாட்டு பொண்ணு வந்தாதான் தாக்கம் இதிலே. பார்க்கடல் மேலே பார்த்தாயோன்னு படுக்கையில் யார் இருக்கா சொல்லேண்டா? யார் இருக்கா? பார்க்கடல் மேலே பார்த்தாயோன்னு படுக்கையில் யார் இருக்கா? அந்த படுக்கையில் இருக்கும் மகாவிஷ்ணுவின் பக்கத்தில் யார் இருக்கா? மகாலட்சுமி. வெறுப்பதில் அர்த்தமில்லை. ராமோ என் மனச கலக்காதடி. நானா? எங்க ஆசை சிதைக்காதே. ஆத்தில முங்கி குளிச்சா தாண்டா குளிக்கிற சுகம் தெரியும். நீ சேத்துல நின்னு காத்துல பறந்தா சாஸ்திரமா தெரியும். சாஸ்திரம் படிச்சேண்டா, நானும் சாஸ்திரம் படிச்சேண்டா. சாஸ்திரம் படிச்சேண்டா, நானும் சாஸ்திரம் படிச்சேண்டா. ஆத்திரத்தாலே புத்தியை இழந்து மாட்டிண்டிருக்கேண்டா, அம்பி மாட்டிண்டிருக்கேண்டா. நீங்க சும்மா இருங்கோண்ணா. டேய் நானா, அத்திம் பேருக்கு புத்தி இல்லேடா அபிஷ்ட பயலே. நீ அசடோ இல்லை முசுடோ? நீ அசடோ இல்லை முசுடோ? பயலே அடபோட அம்மாஞ்சி பயலே. சொல்லி மனசையும் கெடுத்து கஷ்டப்படுத்துறேளா? ஆமாடா. அட காசிக்கு போறேன், அட காசிக்கு போறேன், ஆள விடுங்கோ காலி கொடுக்கிற. காவி இருக்கோடா அம்பி, காவி இருக்கோடா, காவி இருக்கோடா அம்பி, காவி இருக்கோடா.
அந்த காவிக்கும் துளசி மாலைக்கும் நான் ஒரு பாவி இருக்கேண்டா, அப்பாவி இருக்கேண்டா. வேண்டாம் வேணும் அம்பி பழலே அவ சொல்றா ஒன்ன கில்றா, நீ விஷயம் புரிந்து நடந்துக்க வேணும் சுட்டி பயலே, அட போட சுட்டி பயலே. பேரன கண்ணால் பார்க்கணும் அதனால் கல்யாணம் பண்ணிக்கோடா, நாம் பெண்ணை பெற்று கொடுக்கணும் அதனால் கல்யாணம் பண்ணிக்கோடா, ஊருல நாட்டுல உள்ளது போல கல்யாணம் பண்ணிக்கோடா, நீ ஊரு சுத்தாம ஒழுங்கா இருக்க கல்யாணம் பண்ணிக்கோடா, 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 கல்யாணம் பண்ணிக்கோடா. பணம் கொடுக்க வேண்டாம், எல்லாம் பொண்ணாத்துல தருவா, வாய முடின்னு வாங்கோ. நம்ம ஒண்ணு தெரியாது, வரை உள்ள போயிடலாமா? வாங்கோ. நீங்க எப்படி வந்துடுங்க? இதான் புள்ள நானா, அது என் மாப்பிள்ள பானு பெரிய லேண்ட் லார்ட், அவளைதான் உங்களுக்கு தெரியும், என் பொண்ணு காமு. அதுதான் என் மாமனார். வெளியில இருந்தா தப்பா போயிடும், உள்ளே மறைஞ்சிட்டு இருந்து ஜன்னல் வழியா வெச்சகம் வாங்காம உன்னையே பாத்துட்டு இருக்கா. பாரு, போய் சொல்ல போன சிரிக்கிற மாதிரி வச்சுக்க, உன்னையே பாத்துட்டு இருக்கா. என்ன அங்க பாரு, அங்க பாரு. என்ன சார், நீங்க எப்படி, தஞ்சாவூர் ப்ராப்பரா இல்ல பக்கத்துலயா? எனக்கு சாலைய வங்கலாம். ஓஹோ, உங்க ஃபாதர் மதெல்லாம் வில்லேஜ்ல தான் இருக்காளோ? மாப்பிள ஏன் கண் கலங்குறா? அவருக்கு அப்பா அம்மா இல்ல, பெத்தவ பேசியிருந்தாலே கண் கலங்கிடுவார். அதெல்லாம் ஒண்ணு இல்ல கமோ, நான் அதுக்காக கண் கலங்கல, அந்த மாமா மூக்குப்படி என் கண்ணில் உதறிட்டார். அண்ணா உன்ன நல்லா பாத்துக்கோ, நல்ல வேளை அப்பா மாதிரி இல்ல, நல்லாவே இருக்க பாத்துக்கோ. குழந்தைய பாட சொல்லி கேக்குறா? அதெல்லாம் வேண்டாம், சோத்திரம் தெரியுமா? சோகம் எல்லாம் பிரமாதமா பாடுவான். காமாட்சி பக்த? ஓ, காமாட்சி பக்தியா? அப்ப என்ன மாதிரின்னு சொல்லுங்க. நீங்களும் காமாட்சி பக்தரா? ஆமா ஆமா, என் பொண்டாட்டி முழு பேரு காமாட்சி, செல்லமா காமு காமுன்னு. விசாலா, டிஃபன் கொண்டு வர சொல்லு. போ மாமா. என்ன டிஃபன்? வேற என்ன பழக்கமான சொஜ்ஜியும் பஜ்ஜியும். சொஜ்ஜியும் பஜ்ஜியுமா? ஏன், உங்களுக்கு பிடிக்காதா? இல்ல இல்ல, அப்படி இல்ல, இவாத்துல நான் பொண்ணு பார்க்க போனபோது இப்படிதான் சொஜ்ஜி கொண்டு வந்து வச்சா, அது பார்த்தா பஜ்ஜி மாதிரிதான் இருந்தது, இருந்தாலும் பெரியவா சொல்றாங்கன்னு சாப்பிட்டு விட்டேன். அப்புறம் ஒரு வாரத்துக்கு வயத்துல கெலட் ஆகி போய் ரொம்ப தர்ம சங்கடமா போச்சு. ஏன் எட்டு கோலி சொன்னாலும் சாப்பிட்டேன், அப்படி அது ஒரு வாரம் ஒண்ணு தாங்க முடியல, அது அந்த தர்ம சங்கடம் அனுபவிச்சு பார்த்தாதான் தெரியும். உள்ள வாங்க அக்கா, நீ சீக்கிரம் வந்துருக்கா. வாங்க இப்படி உட்காருங்க. அடிக்கடி நகை வாங்கறதுக்கு வருவேன், நல்லி சில்கோஸ்க்கு பட்டு புடவை வாங்கறதுக்கு வருவேன், அங்க பாத்திருப்பேனோ? பின்ன எங்க பாத்திருப்பே? வெள்ளி பாத்திர கடைக்கு அடிக்கடி வெள்ளி பாத்திரம் வாங்கறதுக்கு வருவேன், அங்க பாத்திருப்பேனோ? இவ என்ன அறிமுகம் பண்ணிக்கல, அவ பெருமையை தம்பட்ட அடிச்சுக்கிறா. இவ நகை கடையிலேயே குடி இருக்கிறது நீக்கு தெரியணுமா? நான் எங்குமே போறதில்ல, எதுவா இருந்தாலும் ஆத்துக்கே கொண்டு வர சொல்லிடுறது. எங்க பாத்திருக்கேன்? கபாலி கோயில்ல. போகோ, நவகிரகம் சுத்துறச்ச
அங்க பாத்திருக்கேன். தோடு புதுசோ? ஆத்துல எறிஞ்சு கிடந்தது, அவசரமா வரைச்ச மாட்டிட்டு வந்தேன். சுந்தரி, உன் கையால ஒரு டம்ளர் காபி கலந்தறியம்மா. வாங்க அக்கா. சக்கரை போருமாக்கா? இந்த காலத்து பொண்ணுகள் சாப்பிட்டு அலம்புறதுக்கு கூட உடம்பு உடையறதில்ல. நீக்கு எங்க அம்மா 8 வயசுலயே அலம்பி முழுகிறதுல இருந்து ஆத்துக்காரியம் புறாவும் சொல்லி கொடுத்துட்டா. அவங்க அம்மா தான் ஏதோ தெரியாம சொல்லிட்டாங்க. உங்க அம்மா எல்லாம் தெரிஞ்சவங்க. பயம் ரெண்டு பக்கம் இடிபட்டு போரிங் பம்ப் மாதிரி வளர்ந்துட்டு இருக்கான். என்ன சார் நடக்குது? உள்ள ஒண்ணு இல்ல, அங்க இல்லற நடக்குது. இதுவா இல்லறோம்? பாவம், நம்ம சோமு எல்லாரோட அன்புக்கும் பாத்திரமா இருந்தானே. எல்லார அன்புக்கும் பாத்திரமானு சொன்னிய, இந்த பாத்திரம் மாதிரியே அவன் வந்து விடுவான். சோமு, சோமு இதுல தேடாத, இனிமே தான் வருவான். அவனோட காதல் மனைவி அவன் அப்படி ஜூஸ் புளியறான். பொண்ணுக்கு அப்பா ஏதாவது பழக்கடை வச்சிருக்கா? ஒரு ஜாக்கடை வைக்கல. என்ன சார் இதை பார்த்து ரசிக்கிறீங்களே, தடுக்க கூடாதா? இது எதுக்கு தடுக்கிறது? ரொம்ப நேரம் அவன் இப்படித்தான் டிஃபனே சாப்பிடறான். கிண்டல் இருக்குதா? இதுல என்னடா கிண்டல்? இட்லியில ஒரு கல் உப்பு அதிகமா இல்ல? அது கூட தெரியுதா? சார் அவன் மிருகமாவே மாறிட்டா சார். பயப்படாத பயப்படாத. அதுல வார நாராயணா புரோ நோட்ல கையெழுத்து போடுறதுக்கு முந்தியும் ஒரு பொண்ணை காதலிக்கிறதுக்கு முந்தியும் ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிக்கணும். நான் வேற நூலர்ந்த காத்தாடி மாதிரி கிடக்குறான். ஆமா, நீ பொண்ண பாத்தியா? நான் பார்த்து செய்யற கல்யாணம் எப்பவும் நல்லாத்தான் இருக்கும். என் நிலைமைய பார்க்க பிறகு உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசை இருக்குதா? சரி, அப்படியே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உடனடியா தனி கொடுத்துரும். தனி கொடுத்துரும். மூஞ்சியா கொடுத்து நீ ஒண்ணு மனசுல வச்சுக்காதப்ப நாராயணா. எனக்கு மனசு சரியில்லை. நான் போயிட்டு அப்புறமா வர சார். குடும்பத்தோட ஒன்னா இருந்தா இப்படிதான் மாமியார் மாட்டு பொண்ணு சண்டை நடக்கும் போல் இருக்கு. நம்ம வீட்டுல நிறைய பாத்திரங்கள் எல்லாம் இருக்கு, நம்மளால அடித்தாங்க முடியாது. கல்யாணத்துக்கு அப்புறம் உடனே தனி கொடுத்துடும் போயிடணும். ஏமா, இப்படி அப்பளாத்துமாவா மாசம் மாசம் இருக்கியே? நானா பொண்ணு பார்த்தானே முடிவா? என்ன சொன்னா அப்பா? என்னடனா உன் தம்பி என்னடி சொன்னா, என்னடி சொன்னான? நய் நய் நயின்னு என்னையே நச்சரிக்கிறான். அவன் எங்கிட்ட பிடி கொடுத்தே பேச மாட்டேங்கிறாரடி. உங்ககிட்ட ஏதாவது சொன்னானோ? பிடிக்கிறதுன்னு சொல்லல, பிடிக்கலன்னு சொல்லல. என்கிட்ட கேட்டா நீ என்னடி நினைக்கிறேன்னு. நீ என்ன சொன்ன? நான் சொன்னேன் பொண்ணு ஒண்ணு குள்ளத்துல சேர்த்தி இல்ல, உன் தோழாப்பட்டிக்கு வருவான்னு சொன்னேன். நிறம் கொஞ்சம் மட்டும்தான், சேப்புல சேர்த்தி இல்லையடி. நான் நல்லா தான் இருக்கு போ. மா நேரம் ஏடி, நம்ம கோடி ஆத்து ராஜம்மா மாட்டு பொண்ணு நேரம் இருக்க மாட்டாரோ? இதோ பாருமா, இப்படியே அம்மாவும் பிள்ளையும் மீன மேஷம் பார்த்துட்டு தான் நடக்காது. பொண்ணு பாந்தமா தான் இருக்கா? அவ ஒண்ணு பவுடர் அப்பி மேக்கப் பண்ணி வைக்கல. மனுஷா ரொம்ப நல்லவாளாதான் இருக்கா. நானா வந்து தம்பிட்டு இருக்கேன். அம்மா நீ பேசாம உள்ள போயிடு, சமயம் பார்த்து நான் பேசிக்கிறேன். ஏண்ட நானா சாப்பிடாம படிச்சிருக்கியே? ஆமா, பொண்ணு பிடிச்சு போச்சுன்னா பட்டுன்னு சொல்லிட வேண்டியதானே. உன் பதிலுக்காக நாங்க எல்லாரும் காத்துட்டு இருக்கோமோ இல்லையா? சரி, உங்க அபிப்பிராயம் என்ன? எங்களுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு, மேகம் பிடிச்சிருக்கு.
பொண்ணு பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சு போச்சுக்காமோ. என்ன உங்க ஒப்பீனியன் யாரு கேட்டா? நானா? நீ என்னடா சொல்ற? இந்த மாதிரி அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா ரெண்டு கண்டிஷன். ஒன்னு கல்யாணம் மெட்ராஸ்லயே நடக்கணும், இன்னொன்னு என் ஆபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 100 பேர் சோத்துக்கு வருவாங்க, கல்யாணம் நல்லா கிராண்டா நடக்கணும். அவ நன்னா எல்லாம் செய்வாடா, நீ சரியா சொன்னா எல்லாம் சரியா போயிடும். ஏன் திருப்பி திருப்பி அதே சொல்லி என் கழுத்து அறுக்கிறவா போச்சு? நல்ல காரியாதவமா ஏண்டா இப்படி தத்து பித்துன்னு வளர்ற? நோக்கி ரொம்ப துர்க்கணும். என்னமோ எங்க பிடுங்களுக்காக கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி அழுத்துக்கிறியே, கல்யாணம் ஆனா தாண்டா தெரியும் எங்க அருமை. அது சரி, உன் ஃப்ரெண்டு சோமுவோட அம்மாவே கோவில்ல பார்த்தேன், அந்த பொண்ணு சுகுணா ரொம்ப படுத்துறாளாமே, சங்கடப்பட்டு சொன்னாடா. ஏண்டா நீதான் சோமு கிட்ட சொல்லப்படாதோ, பெத்த தாயார வயசான காலத்துல கண்கலங்க வைக்கப்படாதுன்னுட்டு. சரி நீங்க என்னடா சுகுணாவால சோமுவோட அம்மா கண்கலங்கறான்றீங்க, அவன் என்னடா அவன் அம்மாவால சுகுணா கண்கலங்கறான்றான். எனக்கு தெரிஞ்சு இதுக்கெல்லாம் ஒரே ஒரு சொல்யூஷன் தான், கல்யாணம் முடிஞ்சு கட்டி சாதம் வாங்கின கையோட அவன் தனி கொடுத்தன போய் போறும் போறும் தத்து பித்துன்னு வளரானே. சரி சரி எனக்கு பசிக்கிறது சாதம் போடணி வாயண்டா ஒரு வெட்டாட்டலாம். நீ போட, இதோ பாருங்கண்ணா நான் தனியா சாதம் பிசைஞ்சு உங்க கையில போடுறேன். அவன் கூட போய் உட்கார்ந்து பேச்சு பிராக்கெல்லாம் சரியா சாப்பிட மாட்டேன், போய் துணி எல்லாம் எடுத்துட்டு வந்துருங்க, மழை வந்தா நனைய போறத. துணி எல்லாம் நினைச்சா நினைட்டா வயிறு காயிருது. மகாபலி சக்கரவர்த்தியை அடக்கிறதுக்கு பகவா வாமனாவதாரம் எடுத்துட்டு வர, வாமனாவதாரம் தெரியுமா? காமோ உள்ளவா இருக்கும். நீக்கு புரியுதுன்னா மேல படிங்க. உள்ளவா வந்தவர், உள்ளவா வந்தவர் சார்ந்து கூப்பிடுறாரு. ராம்ஜி மேரேஜ் முடியும். என்னப்பா வாமன அவதாரமா வெளியில போனவன் உண்டா சுரூப பண்ண திரும்பி வர? நமஸ்காரம், என் பேர் ராம்ஜி. இது என் டாக்டர் காமு. அது என் மாப்பிள. அது என் மாமனார். இன்னொரு முக்கியமான விஷயம், பிள்ளைக்கு காசி ஆற்றி செருப்பு வாங்கிட்டு உங்க பொறுப்பு. செருப்பு வாங்கிட்டு பில்ல கொடுத்துட்டா படத்தை உடனே கொடுத்துடுவா. என்ன சைஸ்லயோ பிரைஸ்லயோ சண்டை பரப்படாது? என் கால் அளவ அப்படியே ஒரு படம் மாதிரி வரைஞ்சு கொடுத்துருச்சேன், அது எடுத்து போன பையன் சித்திராயிகள் திரும்பி வந்துட்டான். நீங்க வரைஞ்சு அனுப்பிச்ச காலுக்கு முன்புக்கு எது பின்புக்கு எதுன்னு தெரியலையா? அதனால செருப்பு நீங்களே வாங்கிட்டு பில்ல மாமனார் கிட்ட கொடுத்துரு சொன்னார். அவர் கடையில படத்தை கட்டிடலாம் அப்படின்னு சொன்னா நான் அப்படியே பண்ணேன். பில்லு இன்னும் அவர்கிட்டதான் இருக்கு, நான் அந்த கடை இருக்கிற செருப்புக்கு கூட போறதில்ல. என்னக்கு அம்மா ரெண்டு போறாரு பில்லு தொலைச்சிட்டேன். என்ன நான் என்ன சொல்லிட்டேன்? அவங்க அப்பாவே அப்புறம் அந்த செருப்பு எடுத்து கொண்டு போயிட்டாரு, அதெல்லாம் சொன்னா நான் சொன்னேன். ஆனா இவன் ரொம்ப நாணயமானவா, படத்தை உடனே கொடுத்துருவா. சரி சரி, கல்யாணத்துக்கு பட்சம் என்ன பண்ணியாச்சா? முறுக்கு சுத்தத்துக்கு மாமிய வர சொல்றேன். ஆமா நீங்க எத்தனை சுத்து சுத்துவே? 108 சுத்து சுத்துவோம். முறுக்கா பிடிக்கிறது. சாயங்காலம் நாங்க நேர ஜவுளி கடைக்கு வந்துடுறோம், பொண்ணாத்துல சொல்லிடுங்க, பணத்தோட வச்சிருங்க, அதெல்லாம் ஏற்பாடு பண்ணி. மாப்பிளைய
என்ன இதெல்லாம் நேக்கு மானம் போறது? டயர் எப்படி வெடிச்சது? நான் வெடிச்சது காமு, மாமா கூட நல்லா பயந்துட்டாரு. அப்படியே டக்குனு ஒரு போட்டோ எடுன்னு காமு வாய போட்டோ. டயர் ஏன் வெடிச்சது? என்ன கேட்டா டயர் வெடிக்கும்? இறங்காதடா சும்மா இருக்கா நீ. உன் பேச்சு கேட்டா அப்புறம் கல்யாணமே நடக்காது. நான் வாட அவமானப்படுத்த மாட்டேன். இன்னைக்கு பொடி நடையாவே ஜானவாசம். மச்சினா நீ வாட. மாமனா வாங்கோ. காமு என்ன ஒண்ணு அலட்சி பிடிச்சிட்டு போறானே? அலையறா இப்பவே பொண்டாட்டி பக்கம் சாஞ்சுட்டா. பொண்டாட்டி பக்கம் சாஞ்சா தப்பா? தப்புதான் தப்புதான். என்ன தவிர வேற யாரு பொண்டாட்டி பக்கம் சாஞ்சாலும் தப்புதான். காமு காமு இப்படி வா. என்ன காசி யாத்திரையா இல்ல ஓசி யாத்திரையா? கூப்பிடுங்க சம்பந்திய. சம்பந்தி இது வந்துட்டேன். என்ன ஆகிங்க? என்ன கட்டன் ரைட்டா பேசுன? இப்ப வேற மாதிரி நடக்கிறேன். விஷயம் என்னன்னு சொன்னேன். ஒண்ணு இல்ல, அந்த கொடை விஷயம் தான். கவலைப்படாதீங்க, புதுசுன்னா நானே போய் கடையில வேண்டி வந்தேன். யாருகிட்ட கதை விடுறீங்க? இதுவா புதுசு? பாரு கொடைய. புதுசோ எலி கடிச்சிட்டு போறதுக்கு? எலி கடிச்சதோ நீர் கடிச்சிரும். ஆக மொத்தத்துல ஓட்டை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? வேற புது கொடை வராம இந்த காசி யாத்திரை நடக்காது. நானா உள்ள படா. அக்கா போக்கு, கொடைதான் முக்கியம், நேக்கு அவாதான் முக்கியம். நீங்க எல்லாம் வந்தா வாங்க, வராட்டா போங்க. பொன்னாட்டுக்காரால புண்படுத்த கூடாது. வாங்க மாமா, ஊதுங்கப்பா. மாலை மாதிரி புள்ளையாட்டு வாங்கோ. மாமா முறையாரு காதிஷ்டப்படுக்காமா? காமு அழகு. காமு நாளைதான் உங்களுக்கு என்னமா? நீ அழுதா எனக்கு அழுக வருது. காமு காமு இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? அழுதுட்டு இருக்கா. முன்னால வந்து பாத்தீங்கல தெரியும். ஏண்டி அச்சாணி மாதிரி அழுதுண்டு? உன் பிள்ளைதான் வார்த்தைக்கு வார்த்தை தூக்கி அஞ்சு பேசுறானே. குத்தத்தன கொத்தண்டு வருது. தாலி கட்டி முடியல, அதுக்குள்ளே சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணிவிட்டான். இப்படி இணையும் படைய மாதிரி ஏண்டி அடிச்சுக்கிறேன். எல்லாரும் காத்துட்டு இருக்கா. சீக்கிரமா ஆத்துக்கார அழிச்சுன்னு வாடி வாங்கோ. ஆஸ்மா கம்ப்ளைண்ட் போய் நேக்கும் தான் ரத்த கொதிப்பு. அக்கா ஆம்புலன்ஸ் கூப்பிட சொல்லு.
நல்லாதான் இருக்கு. சம்பந்தி, சாஸ்திரிகளை கொண்டு வராம பேஷண்ட்களை அடிச்சுட்டு வந்திருக்கல, இதோ பாருங்க இரும்பல குறைச்சுண்டு மந்திரத்தை சொல்லுங்க. பொண்ணு அடிச்சுட்டு வாங்க ஐயா. பொண்ணு வளையாச்சு வாங்க. ஆரம்பிச்சலாமா? கௌரி கல்யாண வைபோகமே, கௌரி கல்யாண வைபோகமே. தம்பி மேல அத்தனை பிரியமா, அழுதுட்டே இருக்கல. நான் தம்பிக்காக இல்ல, நீங்க அப்போல இருந்து உங்க வயிற்று பூராவும் என் காலு மேலேயே போட்டு நிக்கிறேன் வலிக்கிறது. உன்ன கல்யாணம் ஆயிருந்தா இதெல்லாம் புரியும். இதுதான் சொல்றது, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மேல நமக்கு ஒண்ணு பயமா இருக்கு. எனக்கு என்ன பண்ண? ஏடா நானா முதலேவா ஜமாச்சுடு ஜாலிதான் போ, அட்டகாது நம்போ போடா உடைக்கிற மாதிரி. ஏடா எனக்கு தானே முதலிடுது, நீயே அலையற போடா. எனக்கு எந்த டைப் ஃபாலோ பண்றதுன்னு தெரியல, முழிச்சுட்டு இருக்க நானு. டேய் சோமோ, நானும் எத்தனையோ முதலிடவு பார்த்தாச்சுறேன். சொல்றேன் சினிமாவில சொல்றேன் அப்பா. இருந்தாலும் நமக்கே முதலிடவுனா கொஞ்சம் பயமா இருக்கு. மடையா நமக்கே இல்ல உனக்கே. தண்டா எனக்கே பயமா இருக்குடா. என்னடா 1008 சினிமா பாத்திருக்கேன், அப்புறம் என்னடா பயம்? அங்கதான் ப்ராப்ளம். என்ன சினிமானா ஹிந்தி டைப் ஃபாலோ பண்றதா தமிழ் டைப் ஃபாலோ பண்றதா? தமிழ் டைப்பே நாம ஃபாலோ பண்ணுவோம். நாம இல்ல நான் ஃபாலோ பண்றேன். கொஞ்சம் தான் சொல்றா. ஒண்ணுதுடா, நீ ரூமுக்குள்ள உட்காந்துட்டு இருப்ப, அப்ப உங்க ஒய்ஃப் ரூமுக்குள்ள வருவா, பின்னாடியே ஐயரும் வருவார். ஐயர் ஏன்டா அங்கெல்லாம் வர? வரல, சில மந்திரங்கள்லாம் இருக்கு சொல்லிட்டு அவர் போயிடுவார். போயிடுவாரா? அப்புறம் நீ உங்க ஒய்ஃப் ரூமுக்குள்ள தனியா இருப்பீங்க. ஞாபகமா கதவை தாழ் போட்டுக்கோ. உடனே உன் ஒய்ஃப் உன் கால வந்து விழுந்து நமஸ்காரம் பண்ண வருவா. ஃபுல்லா நமஸ்காரம் பண்ண விடக்கூடாது. மெதுவா அப்பயே பிடிச்சி தூக்கி நிறுத்தி அந்த புடவை தலப்ப அப்படி தள்ளி விடுற. இதுக்குத்தான் பிரம்மச்சாரிகளை வச்சுக்கிட்டு இதெல்லாம் பேசக்கூடாது. உட்காருங்கப்பா. எங்க நிறுத்தினேன்? இந்த புடவை என்னமோ பண்ணேன். ஆமா, உடனே கைய மெதுவா அப்படி பின்னாடி கொண்டு போய் போட. நீ சுத்த ஓல்ட் ஃபேஷன் டைப்பா சொல்லித்தரேன். நான் இந்த தூரம் மாதிரி பாஸ்டா அப்ரோச் பண்ண போறேன். மரியா நாம அது மாதிரி எல்லாம் செய்யக்கூடாதுரா. ஸ்ரீகாந்த் தான் செய்யலாம். அது வேற இருக்கோ. டேய் மணி என்னடா இருது? 8 இன்னும் 1 மணி நேரம் தான். இன்னும் 1 மணி நேரம் இருக்கடா. பால் இருக்கும். உங்க ரூமுக்குள்ள போய் பாடினே நானே வந்து உதிப்பேன். மரியா அங்க பாட்டு பாடப்படாதுரா. புல்ல ஆக்ஷன் நடி. மனசு திடப்படுத்திக்கடா, இந்த மாதிரி நடக்கும் நானே கூட எதிர்பார்க்கல. இது உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. யாராவது மண்டியை போட்டாங்களா? நான் சொல்றேன், சொல்லாம இருக்க முடியாது. என்ன இருந்தாலும் வந்து உங்க அக்கா காமம் இல்ல. அக்கா அவளுக்கு ஒண்ணு இல்லடா. உங்க அப்பா இல்ல. அப்பா அவளுக்கு ஒண்ணு இல்ல. காம சாஸ்திரிகள்கிட்ட சொல்லி, சாஸ்திரிகள் உங்க அப்பா கிட்ட சொல்லி வந்து என்ன தீர்மானம் பண்ணிவிட்டான்னா, இன்னைக்கு நாள் நன்னா இல்லையா உனக்கு, அதனால சாந்தி முகூர்த்தம் இன்னைக்கு இல்லையா, 21 கழிச்சுதான் சாந்தி முகூர்த்தமா. அக்கா சமையல் ரொம்ப பிரமாதம் சார். அதுவும் இந்த பாயசம் இருக்கு. இது என்னங்க பாயாசம்? அந்த காலத்துல கிருஷ்ணமூர்த்தி ஐயர் வீட்டு கல்யாணத்துல விட்டாங்களே பாயாசம், அதுதான் பாயாசம். அது இப்ப இருக்குமா? விசாரிச்சு பாக்கணும்.
இந்த ராமநாதனை பார்த்துட்டு வந்து புளியோதரைய சாப்பிடுறேன். சீக்கிரம் வந்துருங்க. புளியோதரை எல்லாம் இப்ப ஒரு மாதிரியா வாசனை அடிக்காரு. வாசனையை பத்தி எனக்கு கவலை இல்லை, ஏதா இருந்தாலும் சாப்பிடு. எந்த வாசனை எனக்கு பிடிக்கும் ராமநாதா. ஆமா இங்க யாரோ வந்திருக்க பாரு. வாங்க வாங்க. கல்யாணத்துக்கு வர முடியல, பொண்ணுக்கு மாப்பிளைக்கும் என் பிரசன்டேஷன் கொடுத்துருக்கேன். காபி சாப்பிட்டு போலாமே. நோ தேங்க்ஸ் தேங்க்ஸ், ஐ நோ டேக் காபி. மாமி நல்லா இங்கிலீஷ் பேசுறா. மாமி தேங்காய் எடுத்துக்கிறேன். வீட்டுல பொண்ணு மாப்பிளையும் வரல, அவங்களுக்கு சேர்த்து எடுத்துக்கிறேன். இங்க வர வேண்டிய கொஞ்சம் பாக்கி இருக்கா, அதனாலதான் நாங்க கொஞ்சம் மீதி வச்சுக்கிறோம். நீங்க தப்பா நினைச்சுக்காது. ஆமா ஆமா, அப்ப நான் வரட்டுங்களா? வரங்க. பொம்மநாட்டிகளை கண்டா நன்னா அசடு வழிது. ஓ வந்துட்டு போனது பொம்மநாட்டி தான் இல்ல என்ன இந்த கட்டப்பறீங்க. புருஷனை கூட பிடிக்காது, புது செருப்புனா அப்படி பிடிக்கும். உங்க பையன் மாமனார் வீடு அப்படிதான செருப்பு திருடுற பத்தி அங்கேயே என்னமோ சாக்கடை நாத்தம் அடிக்கிறதுங்க. நாயுடும் கட்டு சாதம் எல்லாம் நாரி போயிட்டு இருக்கு, சீக்கிரம் சாப்பிடுறீங்களா? சீக்கிரம் சாப்பிடுறேன். வா சேர்ந்து சாப்பிடுவோமே. பராகம் சக்கரபாகம் ரத்னஹாரம் திவ்ய ரூபம் சந்திரலோகம் சப்தகீதம். புஷ்பராகம் சக்கரபாகம் ரத்னஹாரம் திவ்ய ரூபம் சந்திரலோகம் சப்தகீதம். இன்னும் என்ன சொல்ல, புன்னேனி கொண்ட வண்ணம் செந்தாழம் பந்தாட்டம் நீயாடும் கோலங்கள். என்ன சொல்ல, உன்னேனி கொண்ட வண்ணம் செந்தாழம் பந்தாட்டம் நீயாடும் கோலங்கள். காமரூபன் பத்மநாபன் தேவதேவன் ராஜராஜன் காளிதாசன் இன்பநேசன். காமரூபன் பத்மநாபன் தேவதேவன் ராஜராஜன் காளிதாசன் இன்பநேசன். இன்னும் என்ன சொல்ல, உன்னேனி கொண்ட வண்ணம் உல்லாசம் கொண்டாடும் என் கல்யாணம் முடிந்தது ஆவணியில் என் கைகூடப்படவில்லை தாவணியில். நம் கல்யாணம் முடிந்தது ஆவணியில் என் கைகூடப்படவில்லை தாவணியில். கட்டுப்பாடு சுகம் தட்டுப்பாடு நாம் ஒட்டிக்கொள்ள அம்மம்மாடி இந்த பாடு. புஷ்பராகம் சக்கரபாகம் ரத்தாரம் திவ்ய ரூபம் சந்திரலோகம் சப்தகீரம். இன்னும் என்ன சொல்ல, உன்னேனி கொண்ட வண்ணம் செந்தாடம் பந்தாட்டம் நீயாடும் கோலங்கள்.
வாகம் ரத்னஹாரம் திவ்ய ரூபம் சந்திரலோகம் சப்தகீதம் அதுக்காக இந்த நேரத்தில் இப்படி எல்லாம் படுத்தப்படாது. நம்ம கல்யாணத்துக்கு முந்தி ரெண்டு சத்தியம் செய்து கொடுத்தீங்கள, அதை இப்ப நிறைவேற்றி வைக்கணும். ரெண்டு கேன்சல் பண்ணிட்டு நான் வேணா 20 தான் தரேனே. ஒண்ணு, இன்னும் 14 மணி நேரத்துல நாம ரெண்டு பேரும் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும், இல்ல உங்க அப்பா அம்மா போகணும். 14 மணி நேரம் என்னது? 14 மணி நேரங்கிற தலைவரி கோலமா படுத்துட்டு இருக்கேன். சுகன் வேண்டாம் வேண்டாம், இந்த சம்பூர்ண ராமாயணத்துல வர கைகை மாதிரி பண்ணாதே. எங்க அப்பா புத்திர சோகம் தாங்காம பொட்டுன்னு போயிருது. சொன்னது கேக்கல, போக. நீ இருக்கும்போது எனக்கு எதற்காக தலவாணி சுகன்? ஏண்டா அழுற? அக்கம் பக்கத்துல இருக்கவங்க என்ன நினைப்பாங்க? நீ சண்டைய போடாங்கன்னு கண்டாங்களா, நான் மண்டைய போட்டேன்னு கண்டாங்களா? படுறா, எனக்கு தூக்கம் வரமாட்டேங்குது. அப்ப உள்ள போ. கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்சு நடந்தா இது ஃபங்க்ஷன், இதுவே கல்யாணத்துக்கு முந்தி நடந்தா அஃபென்ஸ். உள்ள தள்ளி விடுவான். எல்லா படத்திலும் வழக்கமா வர சீன் தானே. ஒரு டம்ளர்ல பால் எடுத்து என்கிட்ட கொடுப்பேன், உடனே பொத்துன கால விழுந்துருவேன். எனக்கு பாலை குடிக்கிறதா உன்னை எடுத்து நிறுத்துறதான் ஒரு கன்ஃபியூஷன். அப்புறம் நான் குடிச்சுட்டு உங்ககிட்ட கொடுப்பேன், நீ உடனே வேண்டாம் நம்ப. ஆனா மனசுக்குள்ள ரொம்ப நிறைய பாலை குடிச்சணும்னு ஆசை. இந்த உலகத்துல எல்லாத்திலயும் புதுமை பண்றாங்க. இந்த ஃபர்ஸ்ட் நைட்ல மட்டும் ஒரு புதுமையே இல்லப்பா. இந்த பாரு, காசி மேலே ஒட்டியாலும் சம்பிரதாயப்படி ட்ரெஸ் ஃபர்ஸ்ட் நைட்னா இப்படி ஆறுது. வரும்போது சும்மா ஜில்லுன்னு ஸ்விம்மிங் சூட்ல வர வேண்டாமா? கொஞ்சம் இரு, இதுக்குள்ள கதவை உள்பக்கம் சாப்பா போட்டு வந்துடுறேன். சொல்ல முடியாது, எங்க அக்கா இப்ப போஸ்ட்போன் பண்ணாலும் பண்ணுவோம். கரண்ட் ஜாஸ்தியா எடுத்துல அப்பா கோச்சுருவார், மனக்கான சுட்டுமா? சும்மா இருவோனா. சுந்தரி
குளிக்க போறியாமா? ஆமா அக்கா. தலைக்கு ஒரு கை எண்ணெய் வச்சுட்டு குளிச்சுட்டு மஞ்சள் ஜலம் வச்சிருக்கேன், எடுத்து புரோட்சணம் பண்ணிட்டு வந்துடும். சரி அக்கா. சுந்தரி, பாத்ரூம் கதவுக்கு தாப்பா கிடையாது, கதவை சாத்திட்டு உள்ள இருக்கிற செங்கல் எடுத்து அண்டா குடுத்துரு, பார்த்து வழுக்கும். புத்தாத்துல குளிக்கிறாப்புல ஒரு கையால செவத்த புடிச்சுட்டு குளிச்சுடு. என்ன வர வர உங்க பாடு பெரும்பாடா போயிடுச்சுண்ணா? போகாது. பாத்ரூம் கதவு ரிப்பேர் பண்ணணும். நான் மாத்து தச்சனை அழிச்சுன்னு வாங்கன்னு சொன்னேன், செஞ்சேடோ? நம்ம அவன் மாமியார் செத்து போயிட்டானா? அந்த சந்தோஷத்துல இருக்கான், வரமாட்டேன்னுட்டான். லோகத்துல வேற தச்சனையே இல்லையா? அவன் மாமியார் செத்து போலேன்ற கவலையில இருப்பான் பாவம். இத பாருங்க, கல்யாணமே ஆகாத தச்சனா பார்த்து அழிச்சுன்னு வாங்க. என்ன காமம் இது? பொழுது கூட விடியல, இப்ப போய் நான் ஒவ்வொரு தச்ச வீட்டுலயா கதவை தட்டி, ஏண்டாப்பா உனக்கு கல்யாணம் ஆயிடுதா, மாமியார் செத்து போயிட்டாலா, உயிரோடு இருக்காளா, இப்படி எல்லாம் விசாரிச்சேன். என்ன இருக்குமா காமம்? நான் நாளைக்கு போறேன். நானு உங்க கூட பேசி பேசியே எனக்கு வாய் வலிக்கிறது. வாய் அங்க இல்ல காமோ, வாய் இங்க இருக்கு. சமத்து காமோ, வாய் வலிக்கிறது, நீ பேசாம இருந்தா காமோ, அப்புறம் இந்த வீடு என்னமோ பல ஆயிடும். இந்த வீடு சேர்ந்து என்ன குறையுது? என்னடி முடிக்கிற? எப்பவும் தரதுல 20 ரூபா குறையுது, நல்லா எண்ணி பாரு. நிலைமைய எண்ணி நடந்திருந்தா அந்த அம்மானும் கேள்வி கேட்க வேண்டியது இல்ல, நீய இப்படி திருதன்னு முழிக்க வேண்டியது இல்ல. என்னடி பேசாம இருக்க? அவருக்கு செலவுக்கு குடுத்துட்டோமா? உன்ன கட்டி கொடுத்ததே தப்பு. 2 லட்சம் தர காசு பணத்தை வர கொட்டி குடுத்துருமா? துப்பு கெட்ட மாப்பிள்ள. அவனா உப்பு போட்டுதானே திங்கிறான். நான் மட்டுமா? இதுக்கு போய் பொண்ணை குட்டுட்டு நான் கஷ்டப்பட வேண்டி கிடக்கு. என்ன இது இதுன்னு சொல்லிக்கிட்டு கொண்டாட்டி சம்பாதிச்சு சாப்பிடறவனுக்கு இது இல்லாம வேற என்ன? சடுமாமி, இப்படி மாமத்தை வாங்குறியடா? அப்பவே முட்டிக்கிட்டே கேட்டியாரா? பெத்தவ முன்னாடியே இப்படி பேச்சு வாங்குறியே? உன்னை பொம்மை மாதிரி வளர்த்தனேடா, பொம்மை மாதிரி வளர்த்தனே. படுமாமி, தப்பா சொல்றியே, பொம்மை எப்படி வளரும்? என்ன ஆகும்? இந்த வம்பெல்லாம் வரக்கூடாதுன்னு அப்பவே சொன்னேன். இதெல்லாம் கேட்க நீ யாரு? நான் யாரா? மாப்பிள்ள, அன்னைக்கு நீங்க பேசுறதுன்னா இன்னைக்கு நடந்துக்கிறது என்ன? எப்படி அடி வந்து என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு தெரிஞ்சல என் கால விழல. இந்த கும்பிடுக்கெல்லாம் நான் மசிய மாட்டேன். சுகுணா, புருஷனா தாயா யார் முக்கியம்னு நீயே முடிவு பண்ணிக்க, நான் வர்றேன். அம்மா, இந்த பாருங்க, என்ன அத்தை, இந்த சுகுணா வேணுமா இல்ல உங்க அம்மாவா? நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. பணமா பாசமா, குலமா குணமா, உயிரா மானமா? ரொம்ப யோஜனை பண்ணப்படாது. சுகுணாதான். சுகுணா, சுகுணா. சுந்தரி, இதோ வந்துட்டேனா? சுந்தரி, நீ போமா, நான் பாத்துக்கிறேன். சம்பள நாள் என்ன வருமா கேளு, நான் வாங்கிட்டேன். நான் சாப்பிடுதே இல்ல. நீக்கு ஒரே ஒரு மசால் தோசை வாங்கிட்டு வரல? ஒண்ணு இல்லடி, ரெண்டு வாங்கிக்கோ. அப்புறம் நீக்கு ஒரே ஒரு ஃபாரின் டயலக் சாரி. ஒண்ணு என்னடி, ரெண்டு வாங்கிக்கோ. அப்பா, உங்க மாதிரி ஒரு ஆத்துக்காரன் நேக்கு. ஒண்ணு என்னடி, ரெண்டு வாங்கிக்கோ. என்னன்னா? சாரி 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 சாரி, நான் கொடுத்து வச்சிருக்கேன்னு சொல்ல வந்தேன்னா? யோசிக்காத சுந்தரி, அதே உன்னை பார்த்த உடனே எனக்கு ஒரு விதமான ஒரு மயக்கம், ஒன்னும் புரியல தெரியுமா உனக்கு? இப்படிப்பட்ட ஒரு செதுக்கி வச்ச சிலைய ஆத்துல வச்சுட்டு ஆபீஸுக்கு போனா அந்த வேலையே ஓட மாட்டேங்கிறது. சுந்தரி, விஷயம் தெரியுமோ, ஆபீஸ் கணக்கு புத்தகத்துல சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் சொன்னா சுந்தரி எக்ஸ்பென்சஸ் வருது. நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். அச்சோ, கதவை திறந்து வச்சுட்டு நம்ம என்ன திருட்டு கல்யாணமா பண்ணிட்டு இருக்கோம்? என்னப்பா அது, பேசும்போது கூட ஒருத்தன் கதவை சாத்தின்னு பேசுவான். இந்த செக்ஷன் 144 நம்ம கொத்து வராது, பேசாம தனியா போயிட வேண்டியதான். தைரியமா என் பேரை சொல்லி கூப்பிடு, நான் ஒண்ணு தப்பா நினைச்சுக்க மாட்டேன். ஆத்துக்காரர் பேர் சொல்லி கூப்பிடக்கூடாதுன்னா அதுக்கு எடுத்துட்டு போ.
விட்டாதீங்க, வலிக்கிறது. மோதிர கை தாண்டி பரவாயில்லடி. சுந்தரி, உனக்கு மன்மதனோட பானத்தை பத்தி ஒன்னும் தெரிய மாட்டேங்கிறது. என்ன இது? மன்மதன் பேப்பர் பானம் விடுறான் போல் இருக்கு. மாடர்ன் ஸ்டைல்ல மலர் தான் வரும், பாடி போடுன்னு பேப்பர்ல அனுப்பிச்சிருக்கான் போல் இருக்கு. ஆஞ்சநேயர் துணை சார், நான் எதிர் வீட்டு மாடியில் குடி வந்திருக்கும் கட்டை உபாச்சாரி. பல இடங்களில் தேடி கான்டக்ட் சர்டிபிகேட்டை காட்டி இந்த வீடு கிடைத்தது. ஒரு வாரமாக உங்களை பார்த்து பார்த்து நான் மறுபடியும் கெட்டவனாகி விடுவேனோ என்று அஞ்சுகிறேன். தயவு செய்து கதவுகளை மூடிவிட்டு லவ் பண்ணவும். இப்படிக்கு மீண்டும் கெட்டு போக விரும்பாத கட்டை பிரம்மச்சாரி. என்ன பண்ணி கதை சாத்து போறேன்? நீ போகாத, அவன் கட்ட பிரம்மச்சாரியா, நான் பாத்துக்கிறேன். உன் பதவி நீ தள்ளி கூடாத. என்ன டாக்டர்கிட்ட போனோம், ஃப்ரிட்ஜ் அழிச்சிட்டு வாங்கன்னு சொன்னேன். கொண்டு வந்தேடா. நீ ட்ரெஸ் பண்ணிக்கலாம். வேண்டாண்ணா, டீக்கா ட்ரெஸ் பண்ணிண்டா, டாக்டர் உடம்பு கொண்டுமே இல்லைன்னு சொல்லிடுவா. போங்கண்ணா, சீக்கிரமா அழைச்சிட்டு வாங்க. சரி காபு, ரிக்ஷாக்கார அப்படிலாம் பரவாயில்ல, ரிக்ஷா அப்டா போற, நானே எழுத்து ஓடி வந்துடுறேன். ஒண்ணு எங்க மந்திரம் இல்லே, தண்ணீரம் பாரு, மரம் இல்லே, தாய்த்து பாரு. மூணு நாளைக்கு முண்டாமேலே கட்டி போகைய காட்டு. ஏய் பிடி போகைய காட்டாதே, ஊது பத்தி போகைய காட்டு. பாயோ 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 பாயோ. சத்தம் போடாதே சத்தம் போடாதே சத்தம் போடாதே, நண்டு சுண்டாலாம் உட்காரு. வாயில எழுந்திருச்சு போனா வாயில முக்குல ரத்தம் வரும். ஏ தம்பி நீ இப்படி வா, நீ பச்சை புள்ளே நீ உட்காரு. ஏ சாமி நீ வா சாமி, சும்மா வா சாமி, சும்மா வா சாமி, சும்மா வா சாமி. வாசாமி வாசாமி, உட்கார் சாமி, உட்கார் சாமி. பட்டாமி பட்டு வா, பட்டாமி பாய், துணி எடுத்து போத்து பாய், துணி எடுத்து போத்து பாய், துணி எடுத்து போத்து. அழிச்சுட்டு வரேன்னு போன என்ன போட்டிருக்காரு ஐயா, கையில என்ன போட்டிருக்காரு ஐயா, கையில என்ன போட்டிருக்காரு? ஏய் கடிகாரம் சொல்லு பாய், கடிகாரம் சொல்லு பாய், கடிகாரம் போட்டிருக்காரு. பாயோ வாய்ந்த பக்கம் இந்த ஐயா முகத்துல என்ன போட்டிருக்காரு? நாம போட்டிருக்காரு. ஏய் சரியா சொல்லு, சரியா சொல்லு. மூக்கு கண்ணாடி போட்டிருக்காரு, மூக்கு கண்ணாடி போட்டிருக்காரு. பாயோ 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 பாயோ. என்ன பண்ணுவோ, என்ன தலைவரிக்க ஓடிவேன். அதெல்லாம் ஒண்ணு கேட்காத, தலையில முக்கல ரசங்க. சரி இறங்கும். அக்கா உங்களுக்காக ரொம்ப நேரம் காத்துல இருந்தா, நீங்க வந்த நேரம் டாக்டர் ஆத்துக்கு வர சொல்லிட்டு இப்பதான் போறா. அக்கா கொஞ்சம் கூட பிடிக்காது, உடனே போடுங்க. விஷயத்தை காம கிட்ட சொல்லாத, உடனே போடுறல. நான் போயிடுறேன், ஏதோ வித்த கட்ட போறேன். சுந்தரே அப்பா, இன்னைக்குதான் வீட்டுல உன்னோட தனியா இருக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. அசோகவனத்துல சீத்தைய சுத்தி வர ராட்சச கும்பல் மாதிரி அதாவது வீடே சுத்தின் இருந்தது. இன்னைக்குதான் உன்ன தனியா விட்டு போக மனசு வந்திருக்கு. இந்த சான்ஸ் நான் சத்தியமா விட போறது இல்ல சுந்தரி. என்னன்னா இது, வரப்போறா வரட்டும், நான் எதுக்கும் துணிச்சேன். சுந்தரி எனக்கு ஒரே ஒரு ஆசை, இன்னைக்குதான் சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, நிறைவேற்றி வைப்பியா? என்னண்ணா? ஐயோ நீ ஒண்ணும் தப்பா நினைச்சுக்காத, ஆத்துல யாரும் இல்ல, ஒரு அரை மணி நேரம் தனி கொடுத்த நடத்தலாமா? ஆரம்பிச்சுட்டேன். உங்க புலம்பல புலம்பல் இல்லடி, சின்னன் சிறுசுகள் நடத்துற தனியை கொடுத்தனும், ஒரு ஹனி கொடுத்தனும். எவ்வளவு ரொமான்டிக்கா இருக்கும் தெரியுமா? உனக்கு எங்க இதெல்லாம் தெரிய போறது? அப்போ உங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா? முன்னாடியே பழக்கம் உண்டா? சுந்தரி எனக்கு எல்லாம் தெரியும். சுந்தரி யோர்மே ஒன்லி வைஃப் டே, கோச்சிக்காத நீ. என்ன நீ சுந்தரி, சுந்தரி என்ன நீ சுந்தரி, என்ன இதெல்லாம் போய் நீ மிஸ்டேக் பண்ணிக்கிறியா? பூட்டை தொடங்குறதுக்கும் பொண்டாட்டி கிட்ட கொஞ்சம் பள்ளிக்கூடம் போய் தான் கத்துக்கணும்.
ஒரு கை பாத்துறது இன்னைக்கு என்ன டிஃபனு என்ன நீங்க என்ன டிஃபன் கேட்ட வேற ஒண்ணு இல்ல உப்புமாவா சி இந்த உப்புமாவை ஒழிக்கிறதுக்கே நாட்டுல ஒரு சட்டம் கொண்டுறணும் காபி சாப்பிடுறேளா காபி சாப்பிடுறேளா சரி காபி கொண்டா மூக்க விடு காபி எடு பாத்து பாத்து கை சுட போறது தட்ஸ் இட் நல்ல காபி ஒரு கை பாத்துறது இன்னைக்கு பாத்து 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 என்ன வேற கட்டவே ஸ்கிப்பிங் ஆடுற எத்தனை நான் தூக்கி வர கவலைப்படாத சமையல் ரூமில் சித்தார்த்தா என்ன அவசரம் சக்கரை உப்பு பருப்பு புளியெல்லாம் இட குட ஹைட்டு வந்தது குடை மட்டும் இருக்கு நாயுடுவ காணும் சௌக்கியமா ஏன் வந்தீங்க எப்ப வந்தீங்க வீட்டுல ஏதாவது அப்பா அம்மா எல்லாம் சேர்ந்து அனிமூருக்கு போயிருவாங்க எங்கயோ போயிருக்காங்க சார் வாங்க நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு உனக்கு வேற இடம் கிடைக்கலையா பேசுறதுக்கு தான் இடம் அது அன்னலட்சுமி வாசம் பண்ற இடம் வேற இடம் பாரு இல்லைன்னா நான் பாத்துறட்டுமா தம்பி உன்ன மாதிரி நான் சின்ன வயசா இருக்கும் போது பீச்ல போட்டு நிக்குது பாரு அதுக்கு பின்னால போயிடுவேன் என்ன குத்தி என்ன பிரயோஜனம் இது ஏ சர்டிபிகேட் விஷயம் கொஞ்சம் பார்த்து போயிட்டான் சந்தர்ப்பம் தெரியாம மனுஷால வந்து கொட கொடன்னு கொடையில அதனால்தான் கொடநாயுடுன்னு பேர் வச்சிருக்காங்க அதான் சாத்தியம் மனித நடமாட்டமே இல்லாத ஒரு தீர்வுக்கு போயிடணும் என்ன சுந்தரி 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 ஐயோ அம்மா என்னடா அது ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பொதுக்கூட்டமா நடத்துறாங்க எனக்கு அரை வயசுக்கு அப்புறம் தான் கல்யாணம் என்னக்கா உடம்ப பாத்துட்டு டாக்டர் என்ன சொன்னா சொன்னா நீ கட்டிட்டு இருக்க படவ கெடுப்பா நன்னா இருக்குன்னு சொன்ன அந்த லேடி டாக்டர் கேட்டா இப்படி ஓடி வர்றேன் நீங்க ஓடி வரத பார்த்ததும் நீ குழம்பு போட்டு பறக்கறதா இல்ல கம்மா அந்த ரிக்ஷாக்காரனுக்கு முதல்ல இங்க ரெண்டு மாதிரி பேசணும் இங்க வந்து மேற்கொண்டு எட்டா கேட்டான் நான் நல்லா திட்டிவிட்டாங்க அவங்கிட்ட எல்லாம் போய் ஏன்னா வாயாடுறேன் நான் வாயால திட்டலாம மனசுக்குள்ளேயே திட்டிவிட்டான் அவன கேட்டதை குடுத்துட்டு பேசாம வந்துட வேண்டியதானே நீ எங்கிட்ட கொடுத்தது ரெண்டு மாதிரி கம்மா சரி சரி அந்த சீட் எடுத்துட்டு போய் மருந்து வாங்குறப்போ நாலு மாத்திரை வாங்கிடாதீங்க ரெண்டு வாங்கினா போறோம் என்னக்கா இது டாக்டர் நாலு மாத்திரை சாப்பிட சொல்லிருக்காரு அவருக்கு என்னன்னா சொல்லிடுவார் இப்ப வர்ற மாத்திரை முழுங்குறப்போ பத்து பைசா முழுங்குற மாதிரிதான் இருக்கு நாக்கு உலர்ந்து போறது வெந்நீர் வேணும் என் காரியத்தை நானே தானே செய்துக்கணும் நீங்க உட்காருங்க நான் வெந்நீர் கொண்டாரு சுந்தரி வெந்நீருக்கு பதிலா ஒரு தம்பளர் காஃபியே கலந்து கொடுத்துருமா சரியாக்கா அப்ப வெந்நீர் நான் சாப்பிட்டுட்டோம் சுந்தரி சுந்தரி என்னக்கா அத்தையும் பேருக்கு ஒரு டம்ளர் வெந்நீர் கொண்டு கொடுத்துருமா வெந்நீர் கொஞ்சம் ஜில்லுமே கொண்டு வந்துரு சுந்தரி நீ வரியா நீங்க போகண்ணா நான் வரல இது இடம் முன்னாடியே சொல்லி சொல்லிக்கிறதா சரியான அடுப்பங்கிற கேஸ் சரி இப்ப சொல்லிட்டேன் நைட் பிக்சர் போறோம் ரெடியாரு அப்புறம் நான் வரல நானாரு காரைக்கால் அம்மையார கல்யாணம் நானா ஏண்டா நைட் ஷோ சினிமா இல்ல ராத்திரில தனியா வரக்கூடாது இல்லையே கூட சுந்தரி துணைக்கு வரா அப்படி பொண்டாட்டி அழைச்சிட்டு போகணும் ஆசைப்படுறேன் சாயங்காலம் அழைச்சிட்டு போக வேண்டியதானே அது ஏன் இஷ்டம் அத்தின் நீங்க வரதான வாங்க கமம் நானும் நைட் ஷோ சினிமா போயிட்டு வந்துடுறேன் ஆதி மனிதன் அவன் ஒண்ணு உங்களை ஆதி மனுஷனை கூப்பிடல பாதி வழியில மருந்து கடையில இறக்கி விடுவான் சட்டு புட்டு மருந்து வாங்கிட்டு நேரம் ஆத்துக்கு வந்து சேருங்க சரி கமம் மருந்து வாங்கிட்டு திரும்பி வர வழியில அந்த சினிமா போஸ்டர் நல்லா பாத்துட்டு வந்துடுறேன் இப்ப எல்லாம் சினிமாவோட போஸ்டர் தான் நல்லா இருக்கான் சீக்கிரமா வர்ற மலைக்கு ஏதாவது குடிக்க பேர போக்கடை இல்லையே
வீட்டுக்கார பொண்ணு என்ன அடிக்கிறதுக்கு பதிலா கரப்பாம்பூச்சி அடிக்கிறான். சொல்றதெல்லாம் என் பொண்டாட்டிக்கு நல்ல மர்மகட்டம். பாத்தீங்களா பாத்தீங்களா, நான் என்ன பேசினாலும் தன்னைத்தான் பேசுறேன்னு குத்த கண்டுபிடிக்கிறாரு உங்க அப்பா. போட்டுட்ட தலாணி மந்திரம் போட்டுட்ட. யார கேட்ட அப்படி ஒரு வாழ்க்கைய? அப்பா உங்களாலதான் இந்த குடும்பத்துக்கு ஒரு நிம்மதியும் கிடையாது. அட்லீஸ்ட் நானாவது நிம்மதியா குடும்பம் நடத்த விடுங்களேன். பெத்த தகப்ப மகனுக்கு எப்பவுமே தாழமுடையாத்தாண்டா இருப்பான். நான் ஏண்டா ஓ நிம்மதியை கெடுக்க பைத்தியக்கா. அவ அன்பா தான் சொல்றான், ஆனா திட்டுற மாதிரியே இருக்கு. எனக்கு நல்ல பொண்டாட்டிய கொடுத்த, ஆனா எதை எப்படி பேசணும்னு தெரியலையே. இதுல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த வருஷம் ஆபீஸ் ப்ரொமோஷன் பரீட்சை போட்ட விட்டியாமே கொஞ்சம் பேசறேன். 24 மணி நேரமும் பொண்டாட்டி கழுத்தை கட்டிக்கிட்டு ஹோட்டல் சினிமா டிராமான் சுத்தி உருப்பிட முடியாது. அம்மா சுந்தரி வாம்பியான நாக்கு அப்படிங்கிற மாதிரி நான் கேள்வி கேட்டு இந்த பரீட்சையை பாஸ் பண்ணா உருப்பிடலாம். இல்ல ஆயுஸ் பூரா கிளாஸாவே காலத்தை ஓட்ட வேண்டியதான். கேள்வி கேட்பாட்டா கருதல கருதல. எதுவா இருந்தாலும் என் பொண்டாட்டி முன்னாடி என்ன திட்டாதி. பொண்டாட்டி முன்னாடியாடா, நான் இப்ப ஒரு புள்ள பிறந்தா அவன் கையில பிரம்ப கொடுத்து உன்னை உதவி சொல்வேன். ராஜ்கள் பெரிய இவரு புள்ள கையில பிரம்ப கொடுத்தான். பொண்ணு பிறந்தா என்ன பண்ணுவீங்க? என்ன அப்பா சொல்ற மாதிரி அந்த பரீட்சையில பாஸ் பண்ண கூடாது. பண்ண உடப்பேன். அந்த கழுத்துக்கு தான் அறிவு இல்லைன்னு நீ கூட சேர்ந்துக்கிறியா? இரு, இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டாம உடறது நான். அப்பாக்கு சேர்ந்ததுக்காக வருத்தப்படுறாரு. என் பொண்டாட்டி முன்னாடி திட்டினாரு. உனக்கு பரவாயில்ல, என் பொண்டாட்டி எங்க அப்பா முன்னாடி என்ன திட்டா. இன்னைக்கு அப்பா திட்டுறாரு, நாளைக்கு என் பொண்டாட்டி என்ன திட்டுவ. அப்புறம் அவ்வளவுதான், எனக்கு வீட்டுல அத்தியம் பேர் மாதிரி கையில ஒரு ஒற்றை குச்சிடா. ஆமாண்டா அவருக்கே நல்லா இல்ல. என்னடா வர வர என்ன வீட்டுல ஒரு சின்ன பையனாவே ட்ரீட் பண்றாங்கடா. ஏண்டா அரணிக்கு தான் போட்டுக்கணுங்கிறாங்களா? ஆமாண்டா குழந்தை சம்பள பணத்தை கவரோட கொண்டு போய் எங்க அப்பா கிட்ட கொடுக்க வேண்டியிருக்கு. நிஜமாவா? ஆமாண்டா, நானே டெய்லி 2 ரூபாய் பாக்கெட் மணி அவர்கிட்ட வாங்கிட்டு தான் ஆபீஸ்க்கு வரேன். ஸ்கூட்டர்ல பெட்ரோல் தீர்ந்து போச்சுன்னு கால் கேட்டா என்ன சொல்றாரு தெரியுமோ? நின்னா பரவாயில்ல, ஸ்கூட்டரை தள்ளிண்டே ஆச்சுக்கோன்ற. இதுக்குத்தான் ஃபாரின்ல பிறந்திருக்கணுங்கிறது. ஏன் அங்கெல்லாம் அப்பா திட்ட மாட்டாளா? பையன் தான் அப்பனை திட்டுவான். மடையா அதுக்காக சொல்லடா, அவன் ஃபாரின்ல கல்யாணம் ஆன உடனே தனி கொடுத்தனும் போயிடுறான். டேய் எனக்கு தான் போக முடியல, கமிட்மெண்ட்ஸ். நீ தனியா குடுத்தனும் போயிட வேண்டியதானடா. சரியா வரும் இல்லையா? உனக்கு சிவனை தெரியுமா? யாராவது சாமி சிவன். நமஸ்காரம். பார்வதி அழைச்சிட்டு தனியா கைலாசத்துக்கு போயிடல, அதே மாதிரி நீயும் போயிட வேண்டியதானே. கைலாசத்துக்கே வா, தனி குடுத்தனாம். போலாங்கிறியா? இந்நேரம் போயிருக்கணும். போறேன்டா. போ போறேன். போ போறேன். போ போறேன். போ போறேன். சுந்தரி என்னது என்ன பாயிண்டா? இல்ல இல்ல, நான் சொல்லுங்க, நாலு நாளா இதுக்கு ஒரு பட்டன் தைச்சு கூட நான் சொல்லிட்டு இருக்கேன். நீ பேசாம இருந்தா என்ன பண்றது? அப்புறம் பாரு, நீங்க நான் ஆபீஸ்க்கு பனியிலேயே போயிடுவேன். அங்க நிறைய லேடி டைப்பிஸ் எல்லாம் இருக்கும், அப்புறம் வருத்தப்படாது. ஐயோ கோவிச்சுக்காதீங்கன்னா, நீ காத்துல வேலையே சரியா இருந்தது. சுந்தரி இதோ வந்துட்டேம்மா. எங்க ஓடுற? அம்மா அம்மா அப்படிதான் கூப்பிடுற, உடனே போயிடுறதா? கூட கொஞ்ச நேரம் காதுல விழாத மாதிரி இருக்கும், அப்புறம் முள்ள லேசா இப்ப வந்துட்டேம்மான்னு. ஆனா போக கூடாது. அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு அவங்க கிட்ட போய் கூப்பிட்டேனா, அத்தானுக்கு 10 தேச்சு கொடுத்துருந்தானு. அப்பதான் அம்மாவுக்கு சுருக்குன்னு கோபம் வரும். அம்மாவுக்கு ஏன் கோபம் வரணும்? காரணம் இல்லாமல் எதையும் சொல்ல மாட்டான் இந்த நாராயணன். சொன்னதை செய். சுந்தரி இதோ வந்துட்டேம்மா. நான் போறேன். இப்பதான சொன்ன போக கூடாது, இப்ப வந்துட்டே இருக்கேம்மா. அப்படி சொல்லு. அம்மா சுந்தரி இதோ வந்துட்டே இருக்கேம்மா. நீங்க சொன்ன மாதிரி சொல்லிட்டேன். இப்ப பட்டன் இல்லாம சட்டை போட்டுக்கிறேன். சுந்தரி பெருங்காயிர பயங்கரமா வச்சிருக்கேன், இத வந்துட்டே இருக்கேம்மா. அவ வரமாட்டான். ஓடி போட்டது தண்ணீர் போட்டு குளிர் சாப்பிடணும். தண்ணீர் போட்டு என்ன சாப்பிடுது? நீ பாட்டு டாக்டர் என்ன சொன்ன? இந்த மருந்து சாப்பிட சொன்னாமோ, ராத்திரியில இலைய போட்டு விஸ்தாரமா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டார். கோதுமை சாதம் போருமா? அப்படி ராத்திரி தூக்கத்துல பசி எடுத்தா கூட இந்த மருந்து சாப்பிட்டு சொன்னார், நல்லாவே இருக்குமா. இந்த மருந்து சாப்பிடறதுக்கு முன்னா வாய திறக்கலாம, ஒழிய மத்தபடி நீ பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டா இருக்காமோ. என்ன நீக்கு நின்னா தலைய சுத்துறது சொன்னா? சொல்லுங்காமோ. அப்படி தலைய சுத்தினா உன்னை மடக்கின உட்காந்துட சொன்னார், ஆனா நீ பேசவே கூடாதான். உட்கார்ந்தா ஒரு படபடப்புறது சொன்னா? சொல்லுங்க. படபடப்பு வந்ததுன்னா பட்டுன்னு படுத்துன்னு சொன்னார், ஆனா நீ பேசவே கூடாது. படுத்துன்னா நீக்கு மூச்சு வாங்குறது சொன்னா? சொன்னாமோ. அப்படி மூச்சு வாங்கினா தமக்கு எழுந்து நின்று சொன்னார்,
நீக்கு எழுந்து நின்னா தலைய சுத்துறதேனா? மறுபடியும் எழுந்து நின்னா மறுபடியும் தலைய சுத்துறது இல்ல. நான் மறுபடியும் டாக்டர் கேட்டு வந்துட்டுவான். ஐயோ, இத விட ஒரு குழந்தை அனுப்பி இருந்தா அது நல்லா விவரமா கேட்டுட்டு வந்து சொல்லிருக்கோம். நான் என்ன பண்ண முடியும்? டாக்டர் சொன்னதுதானே நான் வந்து சொல்றேன். நீ மருந்து சாப்பிடு காமி. காமு, வார்னிஷ் சாப்பிட்டு 35 பேர் செத்து போயிட்டாலாம். காமு, இது வார்னிஷா காமு? மருந்து தானே. இத சாப்பிடலாமா? சாப்பிடலாம் காமு, சாப்பிடு. திருநெல்வேலி தோசை உப்புமாவா? நமக்கு வெரைட்டி இன்னைக்கு இட்லி பாத்தியா? ஆமா, நீ சாதாரண அடுப்பு சாப்பாடு தான், இதெல்லாம் புதுசா எடுப்பு சாப்பாடு. நாராயணா, எடுப்பா இருந்தாலேன்னு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேனா? இப்ப சாப்பாடே எடுப்பு தான். நாராயணன், வீட்டுல அனாவசியமா சண்டை வரக்கூடாதுங்கிறதுக்காக நாங்க ஒரு தனி ஏற்பாடு பண்ணிக்கிட்டோம். அது என்னங்க ஏற்பாடு? அதாவது தனியா போகாம வீட்டோட இருந்துகிட்டே ஒரு இன்பமயமான வாழ்க்கை. இன்பமயமான வாழ்க்கையா? எப்படி அது? நாராயணா, காலையில ஹோட்டல்ல காஃபி, மத்தியானம் இந்த மாதிரி எடுப்பு சாப்பாடு, ஆனா நைட்டு படுக்க மாத்திரம் டெய்லி எங்க வீட்டு தின்னதான். கிட்டத்தட்ட ஒரு தனி கொடுத்துடவே நடத்துறேன். சோமு, எப்படிடா இந்த அளவுக்கு துணிஞ்சிட்ட? துணியலடா, பழிஞ்சிட்டேன். எல்லாம் இவளாலதான். ஒரு சின்ன விஷயத்த பூத கண்ணாடி வச்சு பெருசு பண்ணிட்டா. என்னென்னங்க ஆசை? எனக்கு மல்லி போயிட்டு வந்தாரு, அது இவங்க அம்மா கறிக்கு பொறுக்கல. ஏண்டா? என்னது? அட, உங்களே இல்லீங்க. அப்பா, ஏண்டா காச கறியாக்குறன்னு உங்க அம்மா கேக்குறாங்க. மல்லிக்கு ஒரு சண்டையா? சில்லி மடையா? பொம்பளைங்க சண்டை போறதுக்கு காரணமா வேணும்? மாமியாருக்கு மருமகளுக்கு நடுப்புற நான் மாட்டிக்கிட்டேன். இப்ப இந்த எடுப்பு சாப்பாடு. நாராயணா, சொன்னாலும் நம்புவியா? ஒரு முழம் மல்லிகைப்பூ மாமியாருக்கும் மருமகளுக்கும் பெரிய தகராறு. கிட்டத்தட்ட எனக்கு தனி கொடுத்தனும். ஒரு முழம் மல்லிப்பூல இவ்வளவு பெரிய சண்டையா? இப்படி அல்ப விஷயத்துல ஆரம்பிக்கிறது பெருசா கொண்டு போயிடும் போல இருக்கு. சோமு வாங்கின அதே கடையில அதே மல்லிப்பூ வாங்கி நான் 14 போத்த வண்ணம் காத்தவளே பின் கரந்தவளே கரை கண்ணனுக்கு மூத்தவளே என்றும் வீட்டுக்கு மூத்தவளே போறாள. பதில் சொல்ல. என்ன வேணும்? தெரியுமே மகனே, கல்யாணத்துல நீ மூக்க அறுத்துட்ட, நான் ஏதாவது சொல்ல போக நாத்தனார் அத்த சொன்னா இத்த சொன்னா நீ என் தலைய போட்டு விட்டுருதுக்கா? கண்ணாடிய சுத்தி ஒரே கரும்புள்ளியா இருக்கு. நெத்திக்கிட்டுக்க வேண்டியது ஒரு ஈசல். ஆமாக்கா. மையிட்டுக்க வேண்டியது ஒரு ஈசல். ஆமாக்கா. அதெல்லாம் அப்படி வந்து புள்ளியா? நான் அதெல்லாம் பால்கார கணக்கு நினைச்சு கொஞ்சம் தாராளமா தங்குறது. நாளைக்கே அவளுக்கு ஒரு குழந்தையும் பிறந்துட்டா என்னத்தை கூட்டம் பண்ணி குப்பை கட்ட போறாளோ? கமு, நீதான் அவளுக்கு எல்லாம் கொஞ்சம் சொல்லி கூட. குப்பை கட்டவா? அதெல்லாம் நீ சொல்லி கொடுத்துருக்க. நமக்கு என்ன இந்த பொம்பெல்லாம்? அவனாச்சும் அவன் பொண்டாட்டியாச்சு, ஊரை பார்க்க போய் சேருவோம். என்ன காது, அதுக்குள்ள என்ன அவசரம்? இருந்து ஒரு மாசம் கழிச்சு போய பல விஷயங்களுக்கு நான் உன்ன நம்பி இருக்கேன். கமு, இப்ப போறவோ இல்லையோ அறுவடைக்கு கண்டிப்பா ஊருக்கு போய். அவனுக்கு தெரியாதானா? சரி கமு.
Thank you.
அப்பா நம் பார்த்து ஹிட்லர் வந்தாச்சு ரகல சூறாவளி தலை கொடுத்தனா அச்சோ கல்ச்சட்டிக்கு கபாரம் மாற்றுமா சுக்குநூறா உடைச்சிட்டியே என்னடியம்மா என்ன நடந்தது கல்ச்சட்டி உடைச்சிட்டா மாட்டு பண்ண கை தவறி விழுந்துருது ரொம்ப காலமா பழகினால பேப்பரா மெலிஞ்சு கிடந்தது கல்லா கிடந்த அகலியைக்கு ராமர் கால்பட்டு சாப விமோசனம் கிடைச்ச மாதிரி உன் கைப்பட்டு இந்த கல்ச்சட்டிக்கு விமோசனம் கிடைச்சிடுத்து போனா போட்டோண்டியம்மா சுந்தர் நீ மனசு போட்டு குழப்பிக்காதம்மா நரேனா சோமுக்கு ஆக்சிடென்ட் தான் சோமுக்கு ஆக்சிடென்ட் தான் சோமு நரேனா சோமு பாத்தியா இதுவா சோமு வீட்டுல நடந்த இன்சிடென்ட் அன்னைக்கு பாத்திரம் பறக்கும் போதே எதிர்பார்த்தேன் பாத்திரம் கீழே தாண்டா பறந்துகிட்டு இருந்தது இப்ப கொஞ்ச நாளா என் மேலேயே பறக்க ஆரம்பிச்சிருச்சுடா கண்ணத்துல கிண்ணம் அடிச்சது அப்படியே ஒட்டி கொடுத்த கிண்டலா அழுதா கண்ணம் மாத்திரம் தனியா வலிக்குது ஐயா என் பிள்ளைக்கு நான் தான் காப்பி கொடுப்பேன் பெரிய பிள்ளை என் புருஷனுக்கு நான் தான் கொடுப்பேன் புருஷன் உனக்கு எங்க தெரியும் வந்தான் புருஷன் முதல்ல எனக்கு பிள்ளை அப்புறம் தான் உனக்கு புருஷன் குடிப்பேன் இதை குடிங்க நான் தான் கொடுப்பேன் நான் தான் கொடுப்பேன் நான் தான் கொடுப்பேன் நான் தான் கொடுப்பேன் மருமக ஒரு லுங்கிய கட்டிட்டு வாசல்ல நின்னுகிட்டு அதையும் பொண்டாட்டி பாத்துட்டு மளிகைக்கடை பாய்தான் கடன் கேட்க வந்திருக்கான் காட்டி சொல்லிவிட்டு வெள்ளிக்கிழமை பொழுது நாளைக்கு வாயா அப்படின்னு சொல்லியிருக்கான் அவன் மரம இருக்காள் தன்னைத்தான் சொல்லிவிட்டான்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் பெரிய சண்டை பொம்பளைங்க சண்டையில இந்த பள்ளி ஏன் தலையிடணும் ஏன் பள்ளி நீ ஏன் தலையிட்ட அந்த பக்கம் பாசம் பாசம் அதனாலதான் அவங்க அம்மா பக்கெட்டாலேயே மொத்துனான் இந்த பக்கம் அன்பு அன்பு அதனாலதான் அவன் பொண்டாட்டி சொம்பாலேயே மொத்துனான் இந்த பயல ஆஸ்பத்திரிக்கு எடுத்துக்கிட்டு போய் வயிற்ற சுத்தி 14 ஊசி போட சொல்லு எதுக்கு சார் அவன் பொண்ணை சுகுநாய் கடிச்சிருச்ச கடிச்சுட்டான இதுல பாரு நீ ஜாக்கிரதையா அவனை தொட்டு கூட்டிட்டு போன உனக்கும் 14 போடணும் நீ ஆஸ்பத்திரிக்கு போய் 14 பெற்று பெறுவார் வேலவா நாராயணா சோமு கல்யாணம் என்னதா இருக்கு போங்க இதுகளோட நீங்களும் சேர்ந்து அடிக்கிற லூட்டி போங்க வழிய பாசில போய் விளையாடுங்க ஏங்காமா வழியெல்லாம் விளையாட்ட ஆசையா விளையாடுறது கூட தப்பா ஊர்லதான் அண்ணன் தம்பி பசங்களோட விளையாட விட மாட்டேன் இங்க வந்து நான் என்ன பண்ணுவேன் காமா உங்க அப்பா ஒரு சிடுமூஞ்சி தம்பி தவறி கூட சிரிக்க மாட்டார் எனக்கு இந்த ஆத்துல பொழுதே போகல காமா நமக்கு ஒரு குழந்தை இருந்தாலாவது அது கூட விளையாடிட்டு இருப்பேன் நமக்குதான் குழந்தையே பறக்கலையே காமா இப்படி எல்லாம் அழாதீங்கன்னா நீங்க அழுதா நீக்கு மனசு தாங்குமா ஒரு அசடாட்டம் ஆம்படையா அழுதால் பிடிக்காது ஒரு அசடாட்டம் ஆம்படையா அழுதால் பிடிக்காது இந்த ஆத்துக்குள்ளே உங்க அன்பு மனம் பிறர் பார்த்தால் புரியாது இந்த ஆத்துக்குள்ளே உங்க அன்பு மனம் பிறர் பார்த்தால் புரியாது Thank you.
ஒரு அசடாட்டம் ஏன் ஆம்படையா அழுதால் பிடிக்காது அழுதால் பிடிக்காது.
வேண்டியம்மா, கை காரியம் பாந்தமா இருக்க வேண்டாமோ? உடைச்சுடு, எல்லாத்தையும் போட்டு உடைச்சுடு. ஏதோ தெரியாம கை தவறி போட்டுட்டா. நீ போட மாட்டியோ? இப்ப நான் அவளை என்ன சொல்லிட்டேன்னு நீ பறிஞ்சிட்டு வர்ற? நான் ஒண்ணும் சொல்லப்படாத. சின்ன வயசுல இருந்தே உனக்கு என்ன கண்டாலே பிடிக்காது. விஷம் மாதிரி கிள்ளுவ, திட்டுவ, அடிப்ப, கரிச்சு கொட்டுவேன். இந்த பென்ஷன் வாங்குறதா ட்ரெஷரி செலான் பேப்பர் எல்லாம் ஃபில் பண்ணி வச்சிருந்தேன் பாத்தியோ? நீ எதுக்கு உங்க செல்லானு கிள்ளானு? நீ பாத்துல எது தொலைஞ்சு போனாலும் நான் தான் பொறுப்பா? பாத்தே இல்லன்னு ஒரு வாரத்துக்கு சொல்ல வேண்டியதானே, அதுக்கே அவ்வளவு பெரிய லெக்சர். பாத்துருந்தேன்னு எடுத்து தந்துருப்பேனோ இல்லையோ? போன தோணு என்ன இப்படி வாங்க. உங்களை மாடி பக்கம் போகாதீங்க, போகாதீங்கன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். நீக்கு மாலை போறது என்ன கண்டவாகிட்ட எல்லாம் பேச்சு வாங்கி கட்டிக்கிறேன். நீ பேசாததா? உனக்கு சந்தோஷம் வந்தா சிரிப்ப, இல்ல நான் ஏசுவேன். இத பாருங்க, இனிமே எங்கிட்ட கேட்காம யாருகிட்டயே அவரு பேசுறேன் கத்திட்டு எல்லாரும் பாண்டி வாங்கிட்டு இருக்க. வாய திறந்தா போறோம் சண்டை. யாரையாவது அதிகாரம் பண்ணிட்டே இருக்கணும் நோக்கு. நான் ஒண்ணு உங்காத்து மனுஷன் அதிகாரம் பண்ணல. யாத்துக்காரன் நான் வேண்டிக்கிறேன். கண்டவாகிட்டா கண்டத பேசுவானே, அவ போ போன்னு வரட்டுவானே. நீ ஏண்டா நான் அவர்கிட்ட சத்தம் போடுறேன்? இழவு எதுக்கு எடுத்தாலும் ஒரு சத்தம், ஒரு சண்டை. எப்பதான் இந்த சத்தம் ஓய்வோ தெரியல. மாச கணக்குல உட்காந்து மரியாதையை குறைச்சுக்கிறவா? நாங்க இல்லப்பா. ஏண்டி காம் பேசாம இருக்க மாட்டேன். நீ சும்மா இருமா. என்ன இன்னுமா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன்? போங்க, இப்பவே போய் பத்துக்கு ரெண்டு டிக்கெட் வாங்கிட்டு வாங்க. இவாளாச்சு இவ குடும்பமாச்சு, நாம போவோம். எல்லாரும் ஒருமிக்க ஒழிஞ்சு தொலைங்க. என்ன இடிச்ச புளி மாதிரி உட்கார்ந்துருக்கே, இப்பவாவது காலந்து விழுந்துதா? உன்னாலே மான மரியாதையில காத்துல பறக்கிறது. இந்த மாமனார் கிழம் என்ன பார்த்து ஒழிஞ்சு தொலைங்கன்னு சொல்ற வரைக்கும் இந்த வீட்டுல எனக்கு என்ன வேலை? நான் ஒண்ணும் பிறந்தாத்துக்கு எடுபடி வேலைக்காரன் இல்ல. எனக்கு சொத்து சுகம் எல்லாம் இருக்கு. நானும் உப்பு போட்டுதான் சோறுத்துக்கிறேன். எனக்கும் உழைக்கும். 20 வருஷமா உன் மேல இருக்கிற ஆசையினால போனா போறது போனா போறதுன்னு பொறுத்துட்டே இருந்தா இப்ப என்ன கீழக்கிறியா? இனிமே இந்த பக்கம் தலையை வச்சு படக்கூடாது. புறப்படு, இந்த நிமிஷம் இந்த வீட்டு விட்டு போயாகணும். புறப்படு. என்ன வெறும் தட்டு சுத்து வேஷ்டியோட விட்டுட்டேன். நான் ரொம்ப சின்ன பையன், அதை பத்தி இறங்க கவலை. இவங்களுக்கு 8 மணி வேஷ்டி வாங்கி கொடுக்குற யோக்கியம் உண்டா? உண்டாத்துல எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. ஏதா தெரியாது? நான் வேஷ்டி கட்டுறது தெரியாது உனக்கு? அதுதான் போட்டேன்னு பார்த்தா கல்யாணத்துக்கு முன்னா காலங்கிறதால 6 மணிக்கு நான் ஆசையா இட்லி சாப்பிடலாம்னு உட்காந்தா இட்லி எல்லாம் தீந்து போச்சு அப்படின்னு சொல்லி ஊசி போன உப்புமா கொடுத்தேன். சட்டுக்கு சக்தி கூட கிடையாது, சர்க்கரை தோச்சுன்னு தின்ன. அடுத்த நாள் கல்யாணத்தன்னைக்கு விரதம்னு சொல்லி என்ன கடும் பட்டி போட்டேன். அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் இந்த ஆத்துல இருந்து என்னடா மரியாதை கொடுத்திருக்கேன்? பல்லுகளை எல்லாம் பேத்து விடுவான். எப்பவும் போல விளையாட்டா சண்டை பிடிச்சுக்குவேன் சேர்ந்துடுவேன். இன்னைக்கு திடீர்னு விபரீதமா கண்ணு திறந்துடா போல செஞ்சு கேட்டேன். நான் அழலம்மா, அழல. சந்தோஷப்படுறேன். அவர் என்ன அடிச்சதுக்காக ஆத்திரப்படலம்மா, ஆனந்தப்படுறேன். அம்மா, இன்னை வரைக்கும் என் ஆத்துக்காரர் ஒரு குழந்தையாதான் பாத்துக்கிறேன். அவர் இப்படி சாதுவா அப்பாவியா இருக்கிறது சாதுவமாக்கிண்டு. அவ கூட பிறந்தவாளெல்லாம் அவரோட சொத்து சுகத்தையே அனுபவிச்சுண்டு. அவரையே கேவலமா நடத்த, அதனாலதான் ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி அவரை இங்க அடிக்கடி அழிச்சுண்டு வந்துரு. அவரை ஒருத்தர் ஒரு வார்த்தை கடிஞ்சு பேசினா நீக்கு பொறுத்துக்க முடியாதுமா. என் ஆத்துக்காரர் மத்த ஆம்பளைங்க மாதிரி கோபப்பட மாட்டாரா, தைரியம் வராதான்னு ஏங்கினேன். இன்னைக்கு பிரார்த்தனை பறிச்சுடுத்துமா, பறிச்சுடுத்து. அம்மா, இப்பவே நான் அவரோட ஊருக்கு போறேன். அவரை ஏழமா பேசுற மாட்டேலாம் அவர் மூலமாவே விரட்டுறேன். இந்த லோகத்துல நீ அவரை விட வேற ஏதுமா வசத்தி? கம்மு கம்மு
மரியாதை. உன்னை பெத்த தாய், நான் கூட உன்னை புரிஞ்சுக்காம தப்பா தாண்டி நினைச்சுட்டேன். நீ சிரிக்க சிரிக்க அதிகாரமா பேசுறேன், ஆனா உன் மனசு அழறதா சிரிப்பான மனுத்துறேன்னு நான் புரிஞ்சுக்க முடியலடியம்மா. அக்கா என்ன ஏதோ சொல்ல போக நீங்க நேக்காக பறிஞ்சுட்டு வந்தேன், அப்பா வந்து கத்த ரகலையா போயிடுச்சே. சரிதாப்பா, இவருக்கு வேற என்ன வேலை? சண்டை போடுறதுக்கு ஏதோ ஒரு சாக்கு. சுந்தரி, நீ நானா மனசு போனாலும் சாமர்த்தியமா நடந்துக்கோ, நீக்கு அது போதும். நீ என்னமோமா, தாய் தலப்புல எல்லாரும் பொண்ணா, அஞ்சு வயசுல இருந்தே நான் கஷ்டப்பட்டுட்டேன். அதனால தானோ என்னவோ நீ தாய் எல்லாம் பொண்ணுன்னு தெரிஞ்சதும் நீக்கு மேல ஒரு பாசம். வேற மாமியாரா இருந்தா நீ கல்சட்டிய உடைச்சதுக்கும் மாமனார் மூக்கண்ணாடி உடைச்சதுக்கும் நாக்க புடுங்கிக்கிறாப்புல வார்த்தையாலேயே சொல்ல மாட்டாளோ? அம்மா, உங்ககிட்ட நான் எதையும் மறைக்க மாட்டேம்மா. கல்சட்டியும் அப்பாவோட மூக்கண்ணாடியும் கை தவறி உடைக்கலம்மா, உங்க பிள்ளைதா. அப்படி எல்லாம் செய்ய சொன்னார். என்ன நானா சொன்னானா? அப்படி எல்லாம் செஞ்சதா நீங்க என்ன கோவிச்சு போயலாம், சண்டை வருமா? சண்டை வந்தா அத சாக்கா பயன்படுத்திண்டு தனி குடுத்தனம் போலன்னார். தனி குடுத்தனமா? ஆமாம்மா, அவர் ஒவ்வொரு நிமிஷமும் தனி குடுத்தனம் போகணும், இவாளோட வாழக்கூடாதுன்னு ரகலை பண்றாரம்மா. காம அழுதுண்டே போனது மனசு விட்டு போறதுக்குள்ள நானா ஒரு எண்ணமும் எனக்கு தெரியணுமா. பெத்து வளர்த்து ஆளாக்கு பெரும் பாடுபட்ட தாயாருக்கு இதுதான் பலனா? ஒரு குழந்தைக்கு வாஞ்சியத்தான் தாய் பாலா கொடுக்கிறார், ஆனா குழந்தை பெரியவனானதும் அதே வாஞ்சிய வெறுப்பா தாயாருக்கு திருப்பு கொடுப்பானோ? நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டதானே அவர் தனி குடுத்தனம் போவ, சண்டையா போட விரும்பிட்டா? சுந்தரி, சுந்தரி. இதோ வந்துட்டேன். சீக்கிரம் ஆடி. என்னன்னா இன்னைக்கு பேப்பர் இங்க எங்கடி காணோம்? பேப்பரா? என்னடி கேஸ் இருக்க பேசாம போறேன். இதுவான் பாருங்க. சனியன் சனியன், இது நேத்து பேப்பர் இல்ல, இதுல மாவு வேற. இன்னைக்கு பேப்பர் எங்கடி? இருங்களேன். சுந்தரி, சுந்தரி. என்னம்மா? மாடியில பேப்பர் இருந்தா எடுத்துட்டு வாடியம்மா. ஒரு நாள் பேப்பர் படிக்கலன்னா குடியே முடிவு போயிடுச்சு. படிச்சாதே, நீ போடியம்மா. அடடடா, என்னப்ப ரகலை பண்ணிட்டு இருக்க? நான் தான் இப்ப நான் என்ன பண்ணிட்டேன் இப்படி திட்டுறேன்? என்னைய கேக்குறியா? மூணு மாசமா நீ அடிக்கிற ரூட்டி ஆற ஆட்டம் இஷ்டத்துக்கு போற, இஷ்டத்துக்கு போற கேள்வி கேப்பாருல நினைப்பா? கல்யாணம் ஆயிட்டா பெரிய மனுஷன் ஆயிட்டோம். என்னன்னா இது ஒரு சின்ன விஷயம், பேப்பர் சண்டையை போய் பெரும் சண்டை ஆக்குறே. நீதான் இந்த நாய்க்கு இடத்துக்கு. சின்ன வயசுல நாலு அடி அடிச்சு அடக்கி வளர்த்திருந்தா இப்படி சொல்லுவானா? நானும் பொறுத்து பொறுத்து பாத்துட்டு இருக்கேன், என்ன ரொம்ப ஓவரா பேசிட்டே போறேன். நான் கல்யாணம் என் கொண்டாட்டி முன்னாடி தாரமாரா பேசாதீங்க, கொஞ்சம் கூட புரிய மாட்டேங்குது மனுஷனுக்கு. ஏதாவது பேசல பல்ல கட்டி விடுவோம் படவா. கெட்ட கேட்டு ரோஷம் வேற பரதேசி பயல. யார பார்த்து பரதேசிங்க? எனக்கும் வெக்கம் மானம் சூடு சொன்ன எல்லாம் இருக்கு. I am not depending on you, you are depending on me. Mr. Ramanathan, you are retired. Yes, Mr. Narayanan, I am retired, but I am not tired. அளந்து பேசுற தோப்பனார கண்டவா நூட்டிய பெத்தவ மனசு கொதிக்க வைக்காதடா. ஏமா, ரோஷம் புத்துண்டு வருதோ அவர் மட்டும் என்னபடி பேர் வர என்ன பேசுறா? பதில் சொல்லக்கூடாது இல்லையா? ஓகே, உன்னால பேசி என்ன பண்ணிடும் சுந்தரி? இன்னும் பத்து நிமிஷம் டைம் தர, மூட்டை முடிச்சா கட்டு ரெடியாவே. பாட்டு போச்சுட்டு போறேன், இங்க பேசாம நிக்கிறேன். எங்கடி போட போறாவே?
அவன் அவன் சரியா போறதாகும். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியும். அவர் குணம் தெரிஞ்சுதாமா, இத்தனை நாள் பூசி பூசி முழுகின, இப்ப நானும் அவட பேச்சு அவரை விஷயம் ரொம்ப எடுக்க வச்சிருக்கு. இது வந்துட்டேன் வண்டி கொண்டு வந்துட்டேன், சீக்கிரம் போக முடியும். சின்னையா வந்து கொஞ்சம் வரியாமா, பால் பொங்கி வரப்போ ஜலத்தை ஊத்திதாமா தனிய வைக்கணும். அதே மாதிரி குடும்பத்துல கோபதாபம் ஏற்படும் போது நாம விட்டு கொடுத்துதாமா போகணும். நானா அவக்கு வாய்க்குறிச்சியா சமைச்சு போடு, சண்டை வராம பாத்துக்கோ. வாழ்வ வீட்டுல கண்ணீரோட போனதா இருக்கப்படாது. மஞ்சள் குங்குமத்தோட வழி என் பிள்ளை நன்னா நடக்கணுமே கவலைப்பட்டு இந்த நடவடிக்கை நான் வாங்கினேன். அவன் நன்னா நடக்க கத்துட்டான், ஆனா நன்னா நடந்துக்குத்தான் கத்துக்கல. அவன் பிள்ளையாவது நன்னா நடந்துக்கிற மாதிரி சீரா வளர்த்துருமா எனக்கு. அம்மா என்ன மாதிரிலாம் நானா, உங்க அப்பாவுக்கு வாழ்க்கைப்பட்ட நாளா? அவர் பேச்சுக்கு மறுவார்த்தை பேச்சு பழக்கம் இல்லப்பா, அவர் சொல்றது கேட்டுதான்டா பழக்கம். நோக்க படிச்சு படிச்சு சொன்னேன் கேட்டியா, நோக்கி அடக்கி வார்த்தையை அளந்து பேசணுண்டான். சுந்தரி நல்ல பொண்ணு, நாலு பேர் மெச்சரா போல நல்லபடியா சமத்தா குடும்பத்தை நடத்தணும்ப்பா. ஜானகி தனிக்குட்டனும் போகணும், தனிக்குட்டனும் போகணும்னு துடிச்சே. இப்போ சந்தோஷமா, இனிமே நம்ம தனியா தானே இருக்க போறோம். சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? கணவன் அண்ணா உள்பக்கமா தாபா போட்டதா? பத்திரம் என்ன சாயந்தரம் சீக்கிரமா வந்துடுறா? வந்துடுறேன், வேற வழி. தனி கொடுத்தனம் போகணும்னு நான் ஆசைப்பட்டேன் பாரு, என் புத்தியை எத்தையாலையான அடிச்சுக்கணும். இத்தால அடிச்சுக்க சொல்றிய? இல்லண்ணா டிஃபன். ஆமா டிஃபன் ஒண்ணுதான் குறைச்சல் எனக்கு. ஏதாவது வேலையில இருக்கிற பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு இருக்கணும், அப்ப தனி கொடுத்தனம் போயிருக்கலாம். இப்ப பாரு, ஆபீஸுக்கு போனா கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, ஓவர் டைம் பண்ண முடியல, அதான் வீட்டு கவலை. ஆத்துல பெரியவா இருந்த வரைக்கும் தனி காட்டுக்காரோ தனி கொடுத்தனம் போறோம்னு ஆசைப்பட்டேன். இப்ப ஆறு பொறுப்பு வந்துட்டா? ஐயோ பொறுப்பு வந்து எந்த வந்தது? மனுஷனுக்கு வெறுப்பு தான், எல்லாம் அந்த பொறுப்பு ஏற்பட வேற. அவனை வரைக்கும் தனி கொடுத்தனம் சொல்லிட்டான். முக்கியமான விஷயம், யாரு கதவை தட்டினாலும் கதவை திறக்கப்படாது. நான் சாயந்தரம் அஞ்சரை மணிக்கு வந்து டப் டப் தொடக்கும்பேன். எப்படி டப் டப் தொடக்கு? அது அந்த தொடக்கு தான் முக்கியம், மறந்துடாது. அப்பதான் கதவை திறக்கணும். நான் வரேன். இப்ப கூட உப்புமா இல்லையா? எல்லாம் உடப்பையும் ஆபீஸ்ல ஒரு வேலை வாங்கி பாருங்க. அப்பாவும் பிள்ளைங்க சண்டை போட்டு தெரிஞ்சு நிக்கிறது நீ மனசே சலிச்சு போச்சு. அசல் இத்தனை வயசுக்கு மேல எனக்கு பத்திர தனி கொடுத்து நடத்தணும்னு ஆசையா?
உன் புள்ள மனசுல அந்த ஆசை நேருனு போச்சு. அவன் மனசுல இருக்கிற அந்த எண்ணத்தை மாத்தணுன்றதுக்காகத்தான் சின்ன சண்டைய வேணும்னே பெருசு பண்ணேன். உன் அழிச்சும் தனி கொடுத்து வந்துட்டேன். புரியுற என்னமோ நீ காசி தர புரிய இல்லையா? ஹலோ, நான் தான் நாராயணன் பேசுறேன். என்னது சுந்தரி, சீரியஸா? தெரியாது அம்மா அப்பா ஆத்த விட்டு போனதும் தெரியாது. நான் வந்து பாக்கச்ச வாச கதவு சாத்தி கிடந்தது. கூப்பிட்ட குரலுக்கு ஏன்னு கேட்க நாதி இல்ல. சந்தேகப்பட்டு கதவு அடிச்சு உள்ள வந்து பார்த்தா சுந்தரி மயங்கி கிடந்தா. எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. அப்புறமா டாக்டர் வந்து பார்த்தா, டேய் சுந்தரி 3 மாசம் உண்டாயிருக்கா. சின்ன பிள்ளை பெற்றிருந்தாதானே எனக்கு தெரியும். சுந்தரி பக்கத்துல மூத்தவா யாராவது இருக்கணும். அம்மா அப்பா கால விழுந்தாவது அவளை கூட்டிட்டு வந்துரு. சரி இப்ப அவ மூஞ்சில மொழிக்கிறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குக்கா. தனி குடுத்துற போடுறேன் ஆசைப்பட்டியா? போய் கையில கால விழுந்து அழைச்சிட்டு வாசுருவா. நம்ம அப்பா அம்மா தானே. அப்பா கோச்சினா கூட அம்மா சமாதானப்படுத்துவா. சுந்தரி சுந்தரி பத்துமா பச்சை உடம்பு உடம்ப அழைச்சிக்கவே கூடாது. கொஞ்சம் ஜாகிரதையா பாத்துக்கோ. போயேண்டா காணிக்கு அப்பா சூப்பர அப்பா அப்படியே குழம்பு ரசத்தை பாத்திரத்துல எடுத்துக்கோங்க. பால் ஆறுனதும் ஒரு கொஞ்சம் அதிகம் எடுத்துக்கோங்க. சாப்பாடு அங்கேயே வச்சுக்கலாம். இத பாருங்க கதவு கூட்டிட்டு வாங்க. கூட்டு நல்லா எடுத்து பாத்துட்டு வாங்க. நிக்காம சீக்கிரமா வந்து சேர்ந்தோம். அப்பா ஒரு வாசி கூப்பிடுண்டா. நான் கூப்பிட்டா வருவேன். கூப்பிட்டுடா சமஞ்சம். நீ பக்கத்துல ஏற இருக்கா. நீங்க வாங்கலப்பா. ஆத்து வாங்கலன்னு குடுத்துற போகணும். தனி குடுத்துற போகணும் திருண்டேன். பாம்பே உடம்பு சரியில்லை. ஒண்ணு அப்பாவும் அம்மாவும் தேவைப்படுறது இல்லையா? என்ன மன்னிச்சிருப்பா. அப்பா ஒரு நல்ல நியூஸ். அதாவது நான் வந்து நான் இல்ல பண்ணி வந்து ஒரு இதா தெரியுதா கண்டா போறோம். இவளுக்கு தலையும் முடியாது காதும் முடியாது. ஆலயம் யாருக்கு தெரியும்? அடுப்பு கடையில் என்னடா பண்ற? ஆமா உன் சம்சார உன் மகனோட தலை தரிக்க ஓடிக்கிட்டு இருக்காள். ஏன் அதையே கேக்குறேன். என் மாட்டு பொண்ணு உடம்பு சரியில்லைன்னு உள்ள வந்தான். 1000 வேலையை சொல்லிவிட்டு நீங்க அந்த ஆத்துக்கு வந்துருவோம் சொல்லிட்டு பிள்ளையோட போயிட்டான். அப்ப எங்க ஒண்ணு நல்லதுனால காணாம். 35 வருஷமா லோ 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 லோனு கத்திக்கிட்டு இருந்த லவுட் ஸ்பீக்கர் பர்மனண்டா ஆஃப் ஆயிடுச்சு. என்னடா சொல்ற? என் சம்சாரம் காலம் ஆயிட்டான். என்னடா இவ்வளவு சாதாரணமா சொல்ற? முன்கூட்டியே தகவல் தரக்கூடாது? இது என்ன ரிசப்ஷன் வச்சு கொண்டாடுற பங்கா முன்கூட்டியே சொல்றதுக்கு? என்னமோ அவ தலையெடுத்து காலம் ஆயிட்டா. ஆனா குடும்பம் ஒன்னாயிடுச்சு. மருமகளுக்கும் பிடிக்கல. தனி குடுத்தனம் போகணும்னு விரும்பினாங்க. ஆனா என் சம்சாரம் காலம் ஆயிட்டா. இவங்க ஒன்னாயிட்டாங்க. அவனாதான் என் அந்திம செலவுக்காக யாருகையே எதிர்பார்க்காம 199 ரூபா வச்சிருந்தன. அத அவ வாங்கிட்டு போயிட்டாங்க. என் கதைதான் முடிஞ்சு போச்சு. உனக்கு இப்படி எல்லாம் நடக்கப்படாதுப்பா. ஒன்னால தாங்க முடியாது. எல்லாரும் ஒன்னா இருந்தா தான் குடும்பம். நீ வீண் குடிவாதத்தை எல்லாம் இப்ப எல்லாம் இருக்க வாடா. அட சரதா பாப்பா பெருசா முறைக்கிற
எடுத்துக்கோங்க அண்ணா. என்ன கல்கண் கொண்டு வந்திருக்க? ஓஹோஹோ அதானா? அதேனா அதேதானா? என்ன விஷயம்? ஒண்ணுலடா, இவ புள்ள அப்பனா போறான். ஓ ஏட்டா சுத்தி வளைக்கிற, நீ தாத்தா போறேன்னு சொல்ல, நாளைக்கு பேர புள்ளைய மடியில வச்சுக்கிட்டு நாயாறு சொல்லு, நாயாறு சொல்லு, தா தா தாத்தான்னு அவன் கையில இருக்க பிஸ்கட் வாங்கி நீ முழுங்க போற. நாராயணா, இப்பவாவது புரிஞ்சுக்கிட்டியா பெரியவங்களோட பெருமைய? நீ உங்க அப்பனுக்கு மரியாதை கொடுத்தாதான் ஓம் புள்ள உனக்கு மரியாதை கொடுப்பான். குடும்பம்னா தேன் கூடு மாதிரி இணைஞ்சு இருக்கணும். திருஷ்டி விழுந்தா போல ஒரு மாசமா வேதனையா இருந்ததுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கிறது. ராமநாதா, என் குடும்பத்துல ஒரு உயிர் பிரிஞ்சது, குடும்பம் ஒன்னா சேர்ந்தது. உன் குடும்பத்துல புதுசா ஒரு உயிர் வந்து சேர்ந்தது, குடும்பம் ஒன்னா சேர்ந்துச்சு. ஆக மொத்தத்துல உன் மகன் நாராயண, என் மகன் சோமு, இது மாதிரி பசங்களுக்கு இது ஒரு பாடம். யாரு யார பாக்கணும்? மாப்பிள்ளை அத்திங்க. மாப்பிள்ளை மாப்பிள்ளை ராமநாதா, என்னடா வளர்ற? மாப்பிள்ளையதான், ஆனா ரப்பர் ஸ்டாம் குடுமைய காணா, முக்கா கை சட்டைய காணா. ஏண்டி காமம்? என்ன அறிவு இருக்கு உனக்கு? ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா? ரெஸ்பான்சிபிலிட்டி எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம நீ பாட்டு இஷ்டத்துக்கு பிறந்த அது பிறந்து வந்துட்ட. ஒரு வார்த்தை கிட்ட பர்மிஷன் கேட்டாரு. பர்மிஷன் சாரிண்ணா? இல்ல சாரி, எதுக்கு சாரி? எத்தனை சாரி வாங்கி கொடுத்தா சார் அவருக்கு? அசட்டு அத்தின் பேர், அட்டகாசு அத்தின் பேர் ஆயிட்டாரு. எல்லாரும் வாங்க. எப்படி யாரு இந்த மாப்பிள்ள? ஒரு துரும்ப கிள்ளி போட்டு மாப்பிள்ளு சொன்னாலும் அது ஒரு துள்ளு துள்ளு. நான் வந்திருக்கேன், படியாடி வந்திருக்கேன். யாராவது ஒரு வார்த்தை மரியாதைக்கு குடும்பிக்கு பட்டணத்து மனுஷால டிரெஸ் பார்த்து மரியாதை கொடுக்கறவா தானே? அது தெரிஞ்சுதான் நான் இந்த பைத்தியக்கார வேஷம் போட்டு வந்து தொலைச்சேன். உங்க ரெண்டு பேருக்கு நான் தனியா சொல்லணுமா? உள்ள போறீங்க போங்க. இப்படி போட்டு தத்துல அதாவது செதற எங்க மாதிரி ஓடிட்டு அங்க என்ன உடம்பு என்ன குமட்டுற? ஏதாவது வியாதி வந்துட்டே இருக்கணும் உனக்கு. சரி சரி, நான் போய் மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். அதான் மருந்து கிடக்காருன்னு உனக்கு வர வியாதி போல தெரியுமே. நீங்க அப்பா வாங்க போறேன். காமு, சந்தோஷம் வந்தா கூட அழக்கூடாது. காமு, எனக்கு எவ்வளவு அட்வைஸ் பண்ணிருக்கீங்க? ஒரு அசடாட்ட